இன்றைய கவனத்திற்கு மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்தை நாம் கவனிப்போம். Today for our meditation Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of the hills shall not prevail against it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். We see important saying Jesus told looking at Peter. நான் உனக்கு சொல்லுகிறேன். I am telling you one thing. நீ இப்பொழுது பேதுருவாய் இருக்கிறாய். Now you are Peter. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். Upon this rock I'll build my church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இவன் எப்பொழுது பேதுருவாக மாறினான்? When did he become Peter? அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That's very important notice now. இவனுடைய இயற்பெயர் சீமோன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். His first surname was Simon. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வாழ்க்கை புஸ்தகம். We all know the history of him. அவனுடைய துவக்கம் நமக்கு தெரியும். We know his beginning. ஒரு குறிக்கப்பட்ட விதத்திலே அவன் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கடந்து போனான், அதுவும் நமக்கு தெரியும். We all know appointed life, entered a family life, also we know that. ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்வில் குறுக்கிடுகிறார். After the Lord interfered in his life, தன்னுடைய ஸ்டைலில் போய் கொண்டிருந்ததானே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை புகுத்தும்படியாக அவர் கிரியை செய்கிறார். Peter was going on his own style. God want to interfere his plan in his life. கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் தான் என்ன? What is the purpose of the Christians? ஒரு மனிதனை மாற்றுவது. Changing a man. அதாவது மத மாற்றம் அல்ல, அவனை புனிதனாக தன்னை போல இறைவனை போல மாற்றுவது. It's not a change of religion, making a person holy like God. பேதுருவுக்கு ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இல்லாவிட்டால் வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. You know, Peter's got different names in different languages. ஆனால் இயேசு ஏன் அவனுக்கு அந்த பெயரை வைத்தார்? Why did Jesus give the name called for him? இன்றைக்கும் கூட ஞானஸ்தானத்திலே பலருக்கும் பெயர்கள் மாற்றப்படுகிறது. Even today seen baptism, many people's name are changed. பெயர் மாற்றப்படுவது ஒரு சடங்காச்சாரம் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. We must not think change of name is a ritual. வாழ்க்கை அந்த விதத்திலே மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம். God's plan is your life must be changed. ஞானஸ்தானம் எடுத்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கை அதற்கு ஏற்ற விதத்திலே மாறி இருக்கிறதா என்பதை இந்த மாலை வேளையில் நீங்கள் கேட்டு பாருங்கள். After taking baptism, those names have been changed. This ask a question within yourself whether your life is changed. பழைய பெயர் உள்ள வாழ்க்கை சரியில்லை என்கிற ஒரு தெளிவோடுதான் ஆண்டவர் இந்த பெயர் மாற்றம் என்கிற ஒரு தன்மையை கொண்டு வந்து வாழ்க்கையை மாற்ற விரும்பினார். ஆனால் இன்றைக்கு 97% விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அது நிறைவேறவில்லை என்பதுதான் உண்மை. Purpose of people mean name is changed, life must be changed, but now about 97 people of God's people whose names are changed, their lives are still not changed. சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. Simon means a reed. இல்லாவிட்டால் செவி கொடுக்கிறவன் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. One who hearkens. யார் சொன்னாலும் உடனடியாக அதுக்கு செவி சாய்க்கிற ஒரு பழக்கம். Any practice of hearkening to the voice. இன்னொரு விதத்தில் அவன் ஒரு நாணல் போன்றவன். Now that he is like a reed. யாராவது இழுத்தால் அந்தந்த சைடுல இழுத்து கொண்டு போய் கொண்டே இருப்பான். If anyone pulls him, he'll go on the other side. காற்று இந்த பக்கத்தில் அடித்தால் அதுக்கேற்றவனமாக வளைவான். If the wind blows this side, he'll come on this side. தண்ணீர் இன்னொரு பக்கத்துல ஓடினால் அதற்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுப்பார். If the water current pass other side, he'll pass on other side. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதவாது என்று சொல்லித்தான் இயேசு அவனை பார்த்த உடனே நான் உன்னை கேபாவாக மாற்றுகிறேன், உன்னை பேதுருவாக மாற்றுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை நான் பாறையாக கல்லாக மாற்றுகிறேன், உறுதித்தன்மை உள்ளவனாக மாற்ற விரும்புகிறேன் என்று தன்னுடைய சித்தத்தை அவனுடைய பெயர் மூலமாகவே வெளிப்படுத்தினார். God revealed his plan concerning him through his name, telling I'll make your name as Keba, that is a rock, a stone, a piece of rock. That your old name has to be changed, your character must be changed. ஒருவன் கிறிஸ்தவனாக மாறியும் இந்த உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாக, சமுதாயத்துக்கு ஏற்ற வண்ணமாக, ஜாதிகளுக்கு ஏற்ற வண்ணமாக, இல்லாவிட்டால் உலக வழக்கங்களுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு நாணலை போல வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினதினுடைய அந்த புனித தன்மை நிறைவேறாமலே போய்விடுகிறது. After becoming a Christian, still you follow your tradition, your language, your caste and creed.
Christ dying for you goes in vain. அவனுக்கு விவாகமாக இருந்தது, அவன் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தான், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் ஒரு நாணல். He was a married man, he was a family man, but in his personal life he was a reed. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து தன்னுடைய மனதில வைத்திருந்தது அசையாத உறுதியான ஒரு பாறையாக அவனை சபையிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று தேவன் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். ஆனபடினால் தான் அவனை பார்த்த உடனே நீ கேபா, நீ பேதுரு, நீ பத்ரோஸ், நீ பீட்டர் என்று அவனோடு பேசுகிறார். Concerning him, God had a plan. He must be an unshakable person. A person will not be shaken again. That's why the Lord took him. The Lord told him, "You shall be Peter. You'll be Patros. You'll be Keba." The Lord told him. Roy, இல்லடா மற்றவங்கள சொல்லுவாங்க ஆர்சில ராயப்பர் அப்படின்னு. அவர்தான் பீட்டர். They are called Royappan. அதாவது கல்லை போன்ற ஒரு உறுதி தன்மை. Steadfastness like rock. ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்த தேவனுடைய திட்டம் தான் என்ன? What is the plan of God concerning a child of God? அவனை ஒரு கல்லாக மாற்ற வேண்டும். அந்த கல்லை வைத்து தான் ஒரு பெரிய கல், அவர் ஒரு பாறை. ஆனபடினால் அதோடு இணைத்து அவனை சபையாய் கட்ட வேண்டும். அதுதான் தேவனுடைய மனதில் இருந்த சிந்தை. He must become a stone, he must become steadfast and strong and being like a stone, he must join with the Lord and become the church. இந்த கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக தேவனுடைய கையிலே ஒரு கல்லாக மாற போகிறோம் என்பதுதான் இன்றைய மெசேஜ். We have come in the presence of the Lord. The last day, today's message is, how you going to become a stone in the hand of the Lord? ஏதோ சபைக்கு வந்தோம், சபையில ஒரு வெல்விஷராகவோ இல்லாவிட்டால் சப்ஸ்கிரைபராகவோ இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற பெயரிலேயோ ஒரு நாமினல் கிறிஸ்டியனாக இருக்கணும் என்பதற்காக தேவன் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை. God did not bring you not to be a well-wisher or a subscriber, not to be nominal Christian just for your name to be recorded. That's not God's purpose concerning you. உன்னை தேவன் அழைத்ததின் நோக்கம் உன் பெயரை மாற்றி, உன் வாழ்வை மாற்றி, தன்னுடைய திட்டத்தை உனக்குள் நிறைவேற்ற விரும்புகிறது. உன்னை கொண்டு சபையோடு இணைத்து சபையிலே உன்னை வைத்து சபையை கட்டும்படியாக என்பதை இந்த மாலை வேளையிலே தேவன் உனக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறார். Purpose of God concerning you, changing your life, changing your sins. The Lord wants to begin the church of God. Through you, the Lord wants to build the church, and the Lord wants to make you a blessing in the church of God. ஒரு வேளை நீங்கள் சுகத்துக்காக இந்த மார்க்கத்தை தேடி வந்திருக்கலாம். Maybe for healing you came to this religion. இல்லாவிட்டால் பிசாசின் பிடியோடு இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கலாம். Maybe for demonic position you have come here. அது உங்களை இழுக்கும்படியாக தேவன் வைத்த ஒரு பாயிண்ட். That's just a point for you to drag you to God's presence. ஏதாவது ஒரு காரியம் இருந்தாதான் ஒருவன் தேவனை நோக்கி திருப்பப்படுகிறார். If something is demonic, person comes towards the Lord. அவனுக்கு எல்லாமே சம்பூர்ணமாக இருந்தால் இறைவன் எங்கே என்று கேள்வி கேட்பார். If all things are perfectly lost, where is God? அதனால தான் நீதிமொழிகளிலே பேசும் பொழுது இல்லாவிட்டால் பிரசங்கியிலே அந்த பிரசங்கியில் அந்த சாலமோன் பேசும் பொழுது எல்லாம் எனக்கு நிறைவா இருந்தால் கர்த்தர் யார் என்று நான் கேட்பேன். Solomon says, if everything is content, everything is full, I'll ask, where is God? பரிபூர்ணமாய் இருக்கிறதினால் நீர் யார் என்று நான் கேட்காதபடிக்கும். When all things are perfect, I should not ask you, Lord, who are you? எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் போனபடினால் நான் தருத்தரனாய் போய் நான் திருடி தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வைத்து விடாதையும் எனக்கு அன்றன்றைக்கு வேண்டிய படியை அளந்து கொடும் என்று அவன் கேட்கிறான். Because I'm nothing to you, I must not go to curse God. Lord, every day to my day to my needs, mission, give my needs. ஆனபடினால் தான் சில தேவைகள், சில நெருக்கங்களை தேவன் வாழ்வில் அனுமதிக்கிறார். In life, God is permitting some kind of oppression and needs in your life. அவைகள் தேவனை நோக்கி நீ பார்க்கும்படியாக வைத்த ஏதுக்கள். All these are weapons for you to look upon God. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். For some reason, you must look upon God. அந்த உயர்த்தப்பட்ட சிலுவையிலே உயர்த்தப்பட்ட அந்த கல்வாரி நாயகனை நீ ஒரு விசை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் உன் வாழ்விலுடைய பிரச்சனை மாறி நீ உன் வாழ்வை அவரிடத்திலே கொடுக்கிறாய். Once you look at the Lord Jesus exalted the cross of Calvary, you look unto him and surrender your life unto him. அவர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். He gives you healing. உன்னுடைய பிரச்சனையை மாற்றுகிறார். He solves your problem. உன்னுடைய போராட்டங்களை நீக்குகிறார். He renew your battles. அதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அதை வைத்து உன்னை நயங்காட்டி இழுத்து இந்த வனாந்தர பாதையிலே கொண்டு வந்து உன்னை சரீரமாகிய சபையாக அவர் கட்ட விரும்புகிறார். He wants to drag you to God's presence. He wants to softly speak to you, bring you to this place. Now the Lord wants to build you as a church. நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே மாதிரி ஒரு வியாதி, பிரச்சனை, போராட்டம், பிசாசு, செய்வனை இப்படித்தான் எனக்கு முதல்ல வந்துச்சு, கடைசியில் பார்த்தா என்னை இழுத்து கொண்டு நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க.
எல்லாருமே இதே கேஸ் தான். Most of you come like this. ஏனென்றால் மனிதன் தேவைகள் நிறைந்தவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். Man's created to fill with needs. ஒரு பிரச்சனை அவனுக்கு முடிந்தால் அடுத்த பிரச்சனை வருகிறது. One problem finishes, another problem comes. ஏனென்றால் அவனுக்கு ஒரு வாசல் அடைத்த உடனே அடுத்த வாசல் திறந்து விடுகிறது. One door shut, another door is open. அப்படியானால் உடனடியாக அவன் பலவிதமான பரிகாரங்களை தேடி முடியாத பட்சத்திலே ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவை அவன் தேட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. Searching for remedies finally goes to go the only true God, the Lord Jesus Christ. அப்படி வரும்பொழுது அவனை அவர் எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். When he comes to that point, God reveals the purposes of why the Lord created him. அவனை கொண்டு சபையை கட்ட விரும்புகிறார், இல்லாவிட்டால் சபையிலே அவனை ஒரு கல்லாக வைத்து இணைத்து கட்ட விரும்புகிறார் என்பதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். God's eternal plan keeping him, the Lord wants to bring him to church, build his church and want to join into the church. இயேசு ஒரு பெரிய கல். Christ is a big stone. நீங்கள் தானியேலுடைய புத்தகத்திலே பார்ப்பீர்களானால், you see the book of Daniel. ஒரு நாள் ஒரு சிலை தென்பட ஆரம்பித்தது. There was a big image. அதை ஒரு ராஜா சொப்பனத்திலே பார்த்தான். King saw in a dream. அது ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக இருந்தது. It's a giant image. அதனுடைய தலை பசும்பொன்னாக இருந்தது. The head was of gold. அதனுடைய புயங்கள் மார்புகள் எல்லாம் வெள்ளியாக இருந்தது. Hands and breast was silver. அதற்கு பின்பு வயிறு தொடையெல்லாம் வெண்கலமாக இருந்தது. The stomach and thigh was of bronze. அதற்கு பின்பு முழங்கால் பாதங்கள் எல்லாம் இரும்பு களிமண். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மெட்டீரியல் அரசியல் நடவடிக்கைகளை இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரம் தான் ஒரு கல் இந்த உலகத்தை சந்திக்க போகிற ஒரு நேரம். From that political rain till today you can find even Tamil Nadu also we are having an alliance government, not a pure full government. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ந்து வந்து ஒன்றுமில்லாமல் போய் கடைசியிலே சீரழிந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலையோடு ஒரு கல் மோதுகிறது. அந்த கல்லோ என்றால் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Spiritual person become nothing has come to such a place of nothing where a big stone comes and crushes us. We find that's getting established there. அந்த கல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That stone is the Lord Jesus Christ. அவர்தான் இந்த பூமியிலே 1000 வருஷ அரசாட்சிக்காக வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். Very soon is going to be 1000 years reign. அதற்கு முன்பாக தன்னுடைய சபையை கட்டி அவர் தன்னுடைய மகிமையிலே வெளிப்பட வேண்டியிருக்கிறார். Behold this, before this is going to build the church and appear in his glory. இயேசு வருவார் என்பது நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு. Our expectation is Jesus will come very soon. இயேசுவும் கூட தன் சீக்கிரம் போக வேண்டும் என்று தான் விரும்புகிறார். Even Jesus wants to come very soon down. 110 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது Psalms 102 verse 2 verse we read. நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்திரும் என்று சொன்னார். He said till I make enemies a footstool sit on my right hand. அன்றையிலிருந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் அவர் அமைதியாக இருந்தார். So many centuries he kept silent. என்றக்கு இந்த உலகத்திலே வந்து after coming to this earth தன்னுடைய ஜீவனை கொடுத்து he gave his life. தனக்காக ஒரு மனிதன் ஜீவனை கொடுத்தானோ though a person gave his life for him அந்த ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்கென்று அப்படியே கல்லறியிலே இரத்த சாட்சியாய் மரித்த பொழுது அதுவரை உட்கார்ந்திருந்தவர் எழும்ப ஆரம்பித்தார். Stephen who gave his life as a martyr they've been stoned to death. இன்றைக்கு அவர் வரப்போகிறது சியோனை கட்டி தன்னுடைய மகிமையில வெளிப்பட போகிறார். Today is good appear to build up Zion to appear in his glory. அதுக்கு முன்பாக எருசலேமும் சியோனும் கட்டப்பட வேண்டியது அவசியம். He said before that Zion and Jerusalem must be built up. எருசலேமும் சியோனையும் கட்டாமல் இயேசு வரவே முடியாது. Without building Zion and Jerusalem Jesus can never come. அந்த எருசலேம் அந்த சியோனில் நீயும் நானும் ஒரு கல்லாக வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம். You and me are separated as a stone in that Jerusalem. நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் அது ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் என்று சுட்டி காட்டப்படுகிறது. Considering heavenly can you find is a city built on foundations. எபிரேயர்களின் நிருபத்திலே நீங்கள் பார்க்க முடியும். Hebrews we read. அங்கே எபிரேய நிருபக்காரன் என்ன பேசுகிறான்? What the Hebrew writer says. 11 அதிகாரம் 10 வசனத்திலே. Chapter 11 verse 10. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He looked for a city which was built and maker was God. சபை
ஒரு கட்டடமாக உருவகப்படுத்தி இருக்கிறது. The church is spoken as a building. இந்த சபையை கட்டித்தான் அவர் வெளிப்பட முடியும். After building the church only he can appear. யோவான் 14 முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, John the Gospel 14 verse first 3 verses. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். If you know so I would have told you. நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கட்டி மறுபடி வந்து உங்களை அதற்காக என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். I go to prepare a place for you. I'll come back again and once I receive you unto myself. அப்படியானால் உன்னையும் என்னையும் கட்டுவது பரலோக ராஜ்யத்தை கட்டி முடித்தில்தான் அவர் அந்த வேலையை செய்ய முடியும். And that is after building that only he can come and build you and me as a church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name. நான் கொஞ்ச நேரம் நீ எந்த கல் என்பதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். I want to explain as to what type of stone are you for some time. ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் to build a building அதற்கு அஸ்திபாரம் தேவை. They need a foundation. அதற்கு மேலே கட்டடங்கள் எழுப்பப்பட அஸ்திபாரங்கள் தேவை, மூலைகள் தேவை, அதற்கு மேலே பல கற்கள் தேவை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உலக உண்மை. We all know a truth, cornerstone, foundation, then the other stones must come upon the building. இது எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு கூட தெரியும். Even a normal person knows. ஒரு வீட்டை கட்டறனா உடனே முதல்ல போய் அதுக்கு ஒரு ஜெபம் பண்றோம். First to build a house we first of all go and pray. அங்கே ஒரு மூலைக்கல் வைக்கிறார்கள். They keep a cornerstone. அதற்கு பின்பு அஸ்திபார கற்கள் அதரோடு இணைக்கப்படுகிறது. Then foundations are joined. அதற்கு பின்பு வீடு எழுப்பப்படுகிறது. The house is coming up. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான கற்கள் உபயோகப்படுத்தப்படுகிறதை பார்க்கலாம். Different places different stones are used. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, people who are hearing my voice, இந்த சபையிலே கர்த்தர் உன்னை ஒரு கல்லாகத்தான் கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to this church as a stone. ஆனா எந்த கல் என்பதுதான் நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். You must examine as to what type of stone you are. உன்னை சபைக்கு கொண்டு வந்தது இந்த சபையை கரெக்ட் பண்றதுக்கு அல்ல, உன்னை கொண்டு கேள்வி கேட்கும்படியாக அல்ல, உன்னை கொண்டு இதை சரிப்படுத்த அல்ல, சீர்படுத்த சிறப்படுத்த அவர் இருக்கிறார். God has brought you not to question the church, not to come and examine things here. There he has got there to reprove the church. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் தேவனுடைய அந்த சிற்பாசாரியினுடைய கரங்களிலே உங்களை ஒரு கல்லாக கொடுத்தால் போதும், அவர் அழகாக உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைத்து மாளிகையாக இந்த சபையை கட்டி முடிப்பார். If you surrender yourself the mass wise builder, that's enough. You need not question anything. He will keep you the place you escape and make it a beautiful mansion. ஒவ்வொரு மனிதனையும் முதலாவது அவர் ஒரு அஸ்திபாரத்தில் இணைக்க விரும்புகிறார். Every person first of all he wants to join in a foundation. நீங்கள் ஒரு நாணலாக இருந்தால் இந்த சபையிலே ஒரு நாளும் இணைக்கப்பட முடியாது, கட்டப்பட முடியாது. If you are reed in this church you cannot be joined, you cannot be built up. வருடங்கள் போய் கொண்டே இருக்கலாம். Years may pass away. இது பேதுருவுக்கு ஏற்கனவே ஒரு சம்பவித்த ஒரு துர்ச்சம்பவம். It's an evil thing what happened in the life of Peter before itself. நாட்கள் போன பொழுது when days passed away திடீரென்று அவனுக்கு போராட்டங்கள் வந்தது. He had battles in his life. ஒருவனுடைய காதை வெட்டி விட்டான். He slew a person's ears. அதற்கு பின்பு அவன் மறுதலிக்கிறான். Again he denied. சத்தியம் பண்ணுகிறான். He promised. இவரை யாருன்னு இந்த மனுஷனே எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். He said I don't know who is this man is. நாட்கள் வந்த பொழுது days passed by மறுபடி மீன் பிடிக்க போனான். Again went for fishing. அவன் இயேசுக்கு அவனை சந்திக்கும் பொழுது when Jesus met him வஸ்திரம் இல்லாதபடியால் தண்ணீரில் குதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Because there was no garments he jumped in the waters. இந்த மார்க்கத்தை விட்டு நீ விலகி போனால் பிசாசு உன்னை நிர்வாணியாக மாற்றுவார். If you leave this place God devil make you naked. ஆனபடியால் தான் ஆண்டவர் மறுபடி அவனிடத்தில் பேசும் பொழுது again when the Lord spoke to him ஓ பேதுருவே அப்படி எல்லாம் அழைக்கல. God asked him Peter அப்படி ரிவர்ஸ் போயிட்டாரு. God went other way. யோனாவின் குமாரனாகிய சீமோனே ஓ Simon the son of Barjona அதுதான் இயேசுனுடைய சரியான அர்த்தம் கண்டுபிடிச்சு அவனோடு பேசினார். That's the way the Lord understood his meaning and spoke to him. அருமையான சகோதரனே சகோதரியே beloved brother sister இந்த மாலை வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்ல முடியும்? This evening what did the Lord say speak to you? நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய் என்று உன்னை குறித்து சொல்லுகிறாரா? Can he say that you are a stone there? இல்லாவிட்டால் நீ மறுபடியும் நாணலாய் போய் விட்டாய் என்று சொல்லுகிறாரா? Does he say you gone as a reed? நீங்கள் ஒரு விஷயம் சிந்தியுங்கள். Think once இந்த கூட்டத்தில் இந்த கடைசி கூட்டத்தில் இருக்கிற நீ இந்த நேரத்தில் ஒருவேளை நீங்க பழைய விசுவாசிகளா இருக்கலாம், பழைய ஊழியர்களாக இருக்கலாம், யாரை பத்தி அதை பத்தி பிரச்சனை இல்ல. இப்பொழுது நீ நானலா ஒரு கல்லா? Maybe you are an old worker or a believer. Doesn't mean whether now you are a reed or a stone. எனக்குள்ள மறுதலிப்புகள், தோல்விகள், விழுகைகள், போராட்டங்கள் பல விதங்களில நான் பின்மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நீ மறுபடியும் நாணல் தன்மைக்கு போய் விட்டாய். You may once again denied your backslidden gone away from the Lord. You once again become a reed. இல்ல, கர்த்தரனை அழைத்ததிலிருந்து இன்னும் கிருபையும் அபிஷேகமும் வல்லமையும் பலனும் ஜீவனும் தரிசனமும் எனக்கு கூடிக்கொண்டே வருகிறது என்று சொன்னால் நீ இன்னும் உறுதியாகிக் கொண்டே இருக்கிறாய். From the day the Lord called you, if the Lord sanctioned my vision, my grace, my anointing, that means God's make you stronger and stronger every day. முதலாவது நீ ஒரு அஸ்திபார கல்லாக மாற வேண்டும். First of all, you must become foundation stone. 1 ராஜாக்கள் 5 அதிகாரம் 17 வசனத்திலே
ஒன்னராஜாக்கள் 5:17. First Kings chapter 5:17. நான் ஒரு 7-8 கல்லுகளை சொல்ல போறேன். அதுல எந்த கல்லுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். Five stone, I'll tell you, speak the stone. You must find out what stone you are. கர்த்தர் இந்த சபையில உன்னை எந்த கல்லாக வைத்திருக்கிறார்? God has kept us to us, what stone you are. ஒன்று நீ உன்னை தேவன் அஸ்திபார கல்லாக வைக்கலாம். God may keep you today as the foundation stone. ஒன்னராஜாக்கள் 7:10 நீங்கள் அதை பார்க்க முடியும். First Kings chapter 5:10. இல்லாவிட்டால் ஏசாயா 28:16 பார்க்கும் பொழுது. Isaiah chapter 28:14. 16. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What do we read there? இதோ திட அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் மூளைக்கல்லாக சீயோனிலே வைக்கிறேன். Behold, a lay stone in Zion, a sure foundation. இயேசு ஒரு மூளைக்கல், நீங்கள் அதில் ஒரு அஸ்திபார கல்லாக இணைய வேண்டும். Jesus the cornerstone, you must join as the foundation stone. அதனுடைய நோக்கம் என்ன? What's the purpose of God? அது அஸ்திபாரமாக இருந்தால்தான், நீ உன்னுடைய அஸ்திபாரம் சரியாக இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். If your foundation correctly, your life can be the right way. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. A question is asked, when the foundation is destroyed, what will the righteous do? இயேசு ஒரு மூளைக்கல்லாக மாறினார். Jesus became a cornerstone. திட அஸ்திபாரமான ஒரு கல்லாக மாறினார். He became a stone, a sure foundation. வேதம் சொல்லுகிறது அவர் பரீட்சிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Word of God says he was a tried stone. ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது இந்த சபையிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததுக்கு உனக்குள்ளே ஒரு அஸ்திவாரம் தேவை. A child of God, for you to bring into this church, first of all you need a foundation. உனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய அஸ்திவாரத்திலே நீ இணைக்கப்பட வேண்டும். You must be joined with the spiritual foundation. கர்த்தர் உன்னை ஒரு அஸ்திவார கல்லா கூட இந்த சபையில கொண்டு வந்து வைச்சிருப்பார். God has brought you, God might have brought you as a foundation stone also. அஸ்திவாரத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? What's the kind of foundation? வெளியவே தெரியாது. It will be not seen outside. தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. Our life hiding yourself. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை கிடையாது. Christian life is not professing ourselves outside. உண்மையான கிறிஸ்தவன் தன்னை கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்துக் கொள்வான். எந்த சூழ்நிலையிலும் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டான். அவன் தான் இந்த சபைக்கு அஸ்திபார கல்லாக இருக்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சபைக்குள்ளே வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ ஒரு சரியான அஸ்திபாரம் போட வேண்டும். 1 Corinthians 3:10 பவுல் பேசும் பொழுது, ஒரு புத்தியுள்ள சிற்பாச போல நான் அஸ்திபாரம் போட்டேன் என்று பவுல் பேசுகிறார். He says, a wise master builder, I laid the foundation. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள்ள வித்தியாசம் தான் என்ன? What is the difference between apostle Paul and apostle Peter? இங்கே பவுல் சரியான ஒரு அஸ்திபாரம் போட்டான், அது அசைக்கப்படவே இல்லை. Here Paul laid a strong foundation that was not shaken. அதனால தான் சொல்றான், புத்தியுள்ள ஒரு சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். As a master wise builder, I built a laid a foundation. இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களை அஸ்திபாரப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். It's the time in the last days to strengthen your foundation. உன்னை மறைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். But time you have to hide yourself. உன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். Establish yourself. இதற்காக தேவன் உன்னை பரீட்சைகளுக்குள்ளே கொண்டு போவார். For this purpose God take you through trials. உனக்கு ஒரு அஸ்திபாரம் தேவை. You need a foundation. அது என்ன அஸ்திபாரம்? What is the foundation? அதுதான் சரியான ஞானஸ்தானம். That's a true baptism. சரியான மனம் திரும்புதல் ஒரு ஞானஸ்தானம் இருந்தா உன்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். If you have a true baptism with a true repentance, you will have a real foundation. இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை அசைந்து கொண்டே இருக்கும். If not, your life will be shaken. நம்முடைய மதுரையிலேயே 7th day ல ஒர்க் பண்ண ஒரு பிரதர், நான் பொன்னகரத்தில் இருக்கும் பொழுது அவர் ஞானஸ்தானம் எடுக்க முடியாக வந்தார். When I was serving Pandala Ponogra personally studying working Seventh Day Adventist, he came to take baptism. அவர் நம்ம சர்ச்சைக்கு ஒழுங்கா வந்துட்டு இருப்பார். He used to regularly come to the church. இங்க மதுரையில சென்ட்ரல்ல தான் நான் பொன்னகரத்துல இருக்கும் ஞானஸ்தானம் எடுத்தார். Then he took baptism in Mother Center Faith Mandali. அப்ப நான் கேட்டேன். I asked him. அங்க 7th Day ல ஒர்க் பண்றீங்களா, இப்படி எப்படி ஞானஸ்தானம்? You're working Seventh Day, how can you take baptism here? அந்த ரெண்டு பாவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள். Two daughters. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, எங்க டாடிக்கு இது எத்தனாவது ஞானஸ்தானம் கேளுங்க. Then children asked him, ask my daddy, how many times you are taking baptism? எத்தனை ஞானஸ்தானம் கேளுங்க. This what number of baptism is taking now? பெத்த பிள்ளைகள் இப்படி சொல்லுதன் சரி, எத்தனை ஞானஸ்தானம்? I asked him, what is the number now? ஐயா, இது ஐந்தாவது ஞானஸ்தானம். He said the fifth baptism. ஏனா அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பாக்கும்போது அங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் வேலை கொடுப்பான். He joins any institution, then will take baptism, they'll give a job there. இப்போ சத்தியத்துக்காக இப்போதான் ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுக்கிறார். Now for the sake of the truth, he's taking first baptism. பிறந்ததுல ஒண்ணு, birth one baptism, வளர்ந்ததுல ஒண்ணு, growing baptism, கல்யாணத்துக்கு ஒண்ணு, marriage and baptism, வேலைக்கு ஒண்ணு, a job and baptism. லாஸ்ட்ல வந்தது நமக்கு, நம்மட்ட வரும்போது பரலோக ராஜ்யத்துக்காக பரிசுத்தத்துக்காக எடுத்தார். Finally for the holiest to enter the kingdom of God to baptism here. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, I am telling you, உன்னுடைய அஸ்திபாரம் கரெக்டா இருக்கணும். Your foundation must be. எபிரேயர் 6:2 பார்க்கும் பொழுது, Hebrews 6:1-2, ஞானஸ்தானம் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபார உபதேசம்.
Dr. Mapsam is the fundamental truth. சரியான ஞானசான எடுத்த ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் அசைந்து போக மாட்டார். Child of God take the true baptism. In any situation he will not be shaken. சரியான ஞானஸ்தானம். True baptism. அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். A baptism unto repentance. அதாவது பாவ மன்னிப்பு கேற்ற ஞானஸ்தானம். Baptism of the forgiveness of sins. அதாவது வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு ஞானஸ்தானம். A baptism surrendered for the word of God. சரியான ஞானஸ்தானம் என்பது என்ன? What's the meaning of true baptism? சிலுவையை நோக்கி பார்ப்பது. Looking at the cross. சிலுவையை பார்த்து அழாம ஒருத்த ஞானஸ்தானம் எடுத்துட்டான ஞானஸ்தானம் ஃபெயிலியர் ஞானஸ்தானம். Without looking at the cross and crying, it takes baptism. That baptism is in vain. சிலுவையை பார்த்து அழுது நொறுங்கி ஒருவன் இந்த அஸ்திவார ஞானஸ்தானம் உபதேசத்துக்கு இடம் கொடுத்தான்னு சொன்னா கடைசி வரை இந்த சபையிலே அவன் ஒரு அசைக்கப்படாத ஒரு அஸ்திபாரமாக இருப்பான். Looking at the cross, the person who cries, weeps with a broken heart, then takes baptism. Till the end, he'll be a foundation stone in the church. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே Pastor Philip வந்து ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Acts chapter 8 we read Pastor Philip is coming giving baptism for a person. அது ஒரு சீமோன், அவனும் ஒரு சீமோன் தான். There's another Simon there. அவன் ஒரு மந்திரவாதி. He is a magician. அவன் இயேசுவை விசுவாசித்தான். He believed Jesus. உடனே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாகி விட்டது. And they gave him baptism for him. ஆனால் நடந்தது என்ன? What happened? வாழ்க்கை மாறவில்லை. His life was not changed. ஆனால் அதே சபையை சந்திக்க முடியாக பேதுரு வருகிறார். The same church Peter came there. Once அவர் மீட் பண்ணபோது Once when he met him. அவனோடு பேசுகிறார். He spoke to him. நீ மனம் திரும்பி விடு. You repent. நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. You be repent. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் இருக்கிறதாக அகப்பட்டிருக்கிறதாக நான் உன்னை குறித்து காண்கிறேன் என்று பேசினார். Toward the gall of bitterness in the bond of iniquity, I know that you are there. ஒரு சுவிசேஷகனுக்கு அந்த ஆழமான சத்தியம் தெரியாது. ஒரு அப்போஸ்தலனுக்கு தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் தெரியும். An evangelist does not know the deeper truth. Only apostle knows what's his spiritual standard. பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனா இவன் வந்து சொல்றான் உன் வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னான். Philip gave baptism, but here Peter says your life is not truth. இதுதான் பிலிப்புக்கும் ஒரு பாஸ்டருக்கும் ஒரு எவாஞ்சலிஸ்டுக்கும் ஒரு அப்போஸ்தலனுக்குள்ள வித்தியாசம். This is the difference between Philip, evangelist, and another servant of God, apostle. டைம் இருந்தா நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. Just go to house and read all these. அப்போஸ்தலர் 8ல 23ல இருந்து 33 வரைக்கும் படிச்சு பாருங்க. Read Acts chapter 8 verse 22 to 33. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த அஸ்திபாரக்கல் சரியான விதத்தில் இருக்க வேண்டும். This foundation stone must be in the right place. நீ உன்னை ஒரு அஸ்திபாரக்கல்லாக நிறுத்து. You make yourself the right foundation stone. உன்னுடைய ஜீவியத்துக்கு ஒரு அஸ்திபாரத்தை போடு. Put a foundation for your life. உன் ஊழியத்துக்கு ஒரு strong foundation போடு. Put a foundation for your ministry. 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது First Kings chapter 18 31-32 பலிபீடம் கட்டக்கூடிய கற்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31-32 stones to build the altar. எந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயித்தார்களோ தேவைகள் சந்திக்கப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் பலிபீடங்கள் கட்டப்பட்டது. Wherever children of God the needs were met, they got victory. Altars were built. அந்த நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நோவா came out of the ark, he built an altar. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட ஒரு பலிபீடம் கட்டினான். Abraham to lay his son on the altar, he made an altar. தெய்வம் என்பதை நிரூபிக்க முடியாக எலியா ஒரு பலிபீடத்தை கட்டினான். God to prove that he is the true God, Elijah built an altar. உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த அனுபவம் பலிபீடத்தில் நீ ஒரு கல்லாக இருக்க வேண்டும். Your life next experience you must become a stone in the altar. இது வாழ்வை சரிப்படுத்த வேண்டிய ஒரு காலம். It's a time you have to rectify your life. வாழ்வை அனுபவிக்க வேண்டிய காலம் அல்ல. Not to experience life. கிறிஸ்தவ வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய ஒரு டைம். It's a time to correct your Christian life. இல்லாவிட்டால் அக்கினி இறங்க வேண்டிய ஒரு நேரம். Time when the fire has to come down. பலிபீடத்தில் எல்லாம் சரியாக இருந்தால் அக்கினி இறங்கும். When all the things are right on the altar, surely fire will come down. அங்கே பலிபீடத்தை செப்பனிட்டு அதுக்கு பெயர் மாற்றி அதனுடைய சரியான விதத்தில் அந்த முறைமைப்படி எலியா எல்லாவற்றையும் செய்து முடித்த போது அக்னி இறங்கினது. When he repaired the altars, changed the name, brought tongs in order, that time the fire came down. கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு பலிபீடத்தின் கல்லாக மாற வேண்டும். A Christian life, a child of God, is become a true stone on the altar. ஒவ்வொரு நாளும் உன்னை சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Every day rectify yourself, correct yourself every day. யாராவது ஒரு ஆள் வந்து உன்னை மேய்ச்சிக்கிட்டே இருக்க கூடாது. A person must not always shepherd over you. உன்னை குத்திக்கிட்டே இருக்க கூடாது. He must not poke you always. உன்னை கண்டிச்சிட்டே இருக்க கூடாது. He cannot rebuke you always. உன்னை கண்டிக்கிறது உன்னை தண்டிக்கிறது ஆவியானவராய் மாத்திரமே இருக்க வேண்டும். The God must rebuke and reprove you. சரியான அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு வேறு ஒருவன் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அவனுக்குள்ளிருந்து போதிப்பார், தண்டிப்பார், சிக்ஷிப்பார், அவனை நடத்துவார். No person, anointed person, no other person can correct him. Spirit of God will teach him, reprove him and rebuke him. எங்கெல்லாம் பலிபீடங்கள் செய்யப்பட்டதோ wherever altars were made அந்த இடத்துல ரெண்டு பலிகள் செலுத்தப்பட்டிருக்கும். Two
two offerings in an altar. ஒன்று சர்வாங்க தனபலியா இருக்கும், மற்றொன்று சமாதான பலியாக இருக்கும். One burnt offering, other peace offering. இந்த இரண்டும் இல்லாத இடத்துல பலிவிடத்துல அக்கினி இறங்க முடியாது. Where these two offerings are not offered, fire cannot come down. அக்கினி இறங்கின இடங்கள் எல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள். You see wherever the fire came down. ஒன்று சர்வாங்க தகனபலியாக இருக்கும். What is the burnt sacrifice? இல்லாவிட்டால் சமாதான பலியாக இருக்கும். Others the peace sacrifice. கிறிஸ்தவ வாழ்வில் சரியான ஞானசாரம் எடுத்து சரியான ஒரு அபிஷேகம் பெற்ற பொழுது ஒரு மனிதன் எல்லாரோடும் சமாதானமாய் மாறுகிறான். சர்வ அங்கத்தையே பலிபீடத்தில் வைக்கிறான். Christian life, a person after getting having true baptism receive the Holy Spirit, he is reconciled with all the people, having peace, sanctify himself, putting himself on the altar. நீ எந்த கல்? What stone are you? இந்த சபையில நீ அஸ்திபாரக்கல்லாக இருக்கிறாயா? Are you a foundation stone? இல்லாவிட்டால் இந்த சபையில பலிபீடம் இருக்கிறதே, அந்த பலிபீடத்தில் ஒரு கல்லாக நீ இணைக்கப்பட்டிருக்கிறாயா? There's the altar in the church. Are you a stone joined with the altar? நீ பலிபீடத்தில் இருந்தால் உன் மேல் அக்கினி இறங்கிக்கிட்டே இருக்கும். If you are on the altar, fire will be always coming upon you. முழங்கால் போட்ட உடனே அபிஷேகம் இறங்கணும். As you stand on the knees, fire will come down. கண்களை மூடின உடனே அபிஷேகம் இறங்க வேண்டும். As you close your eyes, fire has to come down. கைகளை உயர்த்தின உடனே அபிஷேகம் இறங்க வேண்டும். Lift up your hands, anointing will come down. இருதயத்தை ஊற்றின உடனே அபிஷேகம் இறங்க வேண்டும். Pour your heart, fire will come down. தேவனை துதிக்க ஆரம்பித்த உடனே அக்கினி இறங்க வேண்டும். As you praise God, fire will come down. அப்படியானால் நீ இந்த சபையினுடைய பலிபீடத்தில் ஒரு கல்லாக இருக்கிறாய். If that be so, you are a stone in the altar. அடுத்ததாக தேவனுடைய வீடு. Next in the house of God. வீடு கட்டுகிறவளால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூலைக்கு தள்ளக்கல்லாக மாறிவிட்டது. The builders rejected that became the stone of the corner. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் சரியான அனுபவம் உன் குடும்பத்தை சரியாக நடத்துவது. The first thing of the Christian life is set your life in order. நான் பரலோகத்துக்கு போறேன் சொல்லிட்டு குடும்பத்தை பிரிஞ்சிட்டு நீ பரலோகத்துக்கு போறேனா போக முடியாது. Leaving your life aside, separating yourself, you cannot go to heaven. எழுதி வச்சுக்க. Write in it. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்தை நீ சரியாய் நடத்த அறிந்திருக்க வேண்டும். You must know to lead your family properly. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபை என்கிற அனுபவத்தில் கட்டி எழுப்பப்பட முடியாது. A person who cannot rule his family properly, he cannot build up as a church. நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்லுகிறது? Proverbs 14:1, what does he say? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். A wise woman builds her house. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையிலே அந்த வீட்டை இடித்து போடுகிறாள். The foolish plucketh it down with the hands. இது ஒரு தேவனுடைய வீடு. It's the house of God. நீ இந்த குடும்பத்தில் வந்து இணைக்கப்படுகிறாய். You are joined in this family. உனக்கு எழுத்தின் பிரகாரமான ஒரு குடும்பம் இருக்கிறது. Literally you have a family. அடுத்து நீ பரலோக குடும்பத்தில் வந்து இணைக்கப்படுகிறாய். You are joined with the heavenly family. உன்னுடைய எழுத்தின் பிரகாரமான குடும்பத்தை நீ சரியான விதத்தில் நடத்த பழக வேண்டும். You must know to rightly take care of your family. 1 Timothy 5:8 என்ன சொல்லுகிறது? 1 Timothy 5:8 what it says. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை சரியான விதத்தில் விசாரியாமல் போனால், the person does not take care of his family properly, அவன் அவிசுவாசியிலும் கட்டவன். He is to be seen as unbelief. அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். He is denying faith. இப்படி தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. That's what the word of the Lord says. 1 Timothy 3:4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது, 1 Timothy 3:4-5 read. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தினாதான் அவன் கையில ஏதாவது ஒரு ஊழியத்தை அப்போஸ்தலன் கையில கொடுக்கணும். If a person rules his family properly, only we can give a job or a ministry in his hands. வாழ்க்கை சரியில்லாதவன் கையில ஊழியத்தை கொடுத்தா ஊழியம் ஒரு question markஆ நிக்கும். If we give a ministry to a person whose life is not right, it'll be a question mark there. உன்னுடைய சொந்த குடும்பத்தை நீ சரியான விதத்தில் பராமரிக்காமல் மகிமையில நீ எடுக்கப்பட முடியாது. Without taking care of your own family, you cannot be caught up in glory. அங்கே காயினை பார்த்து கர்த்தர் என்ன கேட்டார்? Look at Cain, what the Lord asked him. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? இதே கேள்வி உனக்கு கேட்கப்படும். Same question is asked to you. உன் மனைவி எங்கே? Where is your wife? உன் புருஷன் எங்கே? Where is your husband? நீ உன் கர்ப்பப்பிறப்பாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்கே? Where are the children who were born to you? உன்னை பெற்றெடுத்த தாய் எங்கே? Where is your mother who gave birth to you? உன்னை பெற்றெடுத்த தகப்பன் எங்கே? Where is the father begotten you? கேள்விக்கு நீ சரியான பதில் கொடுத்து அந்த இன்டர்வியூல நீ பாஸ் ஆனாதான் உனக்கு மகிமையில இடம். Giving a right answer, pass the interview, then go to the glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அதே நேரத்தில் நீ தேவனுடைய வீடாக மாற வேண்டும். Become the house of God also. தாய் தகப்பனாலே கைவிடப்பட்டு, leaving the father and mother, சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டு, rejected by the brethren, அனாதையைப் போல ஓடி போனதான யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். Jacob went as an orphan, the Lord met him. உபாகமம் 32:10 சொல்லுகிறது. Deuteronomy 32:10 says, பாழும் ஊளையிடுகிற வனாந்தரத்திலே நான் அவனை கண்டுபிடித்தேன். Oh, I saw him in the howling wilderness. ஒரு நரிகள் ஊளையிடுகிற இடத்துல கடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டுபிடித்தாரா? God saw a man there howling like a wilderness in the நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். See, we are educated people. யாக்கோபு வந்து தாய் தகப்பனாலே அவனுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். Jacob by his parents sent his uncle's house. ஆனா சரித்திரம் என்ன சொல்கிறது? History says. இஸ்ரேல் தேசத்தினுடைய சரித்திரம் என்ன சொல்கிறது? What history says. அவன் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போறான்னு உடனே அந்த சகோதரி
ஒரு ஒட்டக நிறைய அவனுக்கு எல்லா பொருளையும் ஏத்தி அனுப்பினாலாம். Oh, when she is going to go to the brother's house, sister came and filled all things on the camels. அது காணலன்னு சொல்லி. Not that's not enough. திருப்பி ஒரு கோவேர்களது ஃபுல்லா லோட் ஏத்தினாலாம். Still upon a mule she loaded many things. என்ன தம்பி எங்க போ பையன் எங்க போறான்? Where the brother is going? பொண்ணு கிட்ட போறான். Going for அது மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த அண்ணன் வீட்டுக்கு போறான். He's going to own brother's house. தங்க அப்பா வீட்டுக்கு போறான். Going to father's house. அது ரொம்ப நம்ம தன்னிமித்த இந்த பாதையில அவன் போயிட்டு இருக்கான். He is going because of her sake. எல்லாம் கொடுத்து அனுப்புனா. She sent all these things. அவன் கொஞ்ச தூரம் போன உடனே when he went to a certain place. அவன் வந்து ஏசாட்ட சொன்னானாம். He told Esau. விஷயம் தெரியுமா? You know what happened? அவன் வெல் செட்டிலா தான் போயிட்டு இருக்கான். He has gone well settled. அவங்க அம்மா ஃபுல் லோட் பண்ணி தான் அனுப்பி இருக்காங்க. Mother's loaded all things with him. அப்பா அவனை bless பண்ணி தான் அனுப்பி இருக்காங்க. Father blessed him and sent him. ஒரு பெரிய ஒட்டகம் முழுசு ஃபுல் லோட் பண்ணியாச்சு. All things loaded on full camel. திருப்பி மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவேர்களில ஏத்தி விட்டுருக்காங்க. Remaining is loaded on the mule. அவன் சொன்ன போட்டுன்னு சொன்னான். Oh, let it go. கொஞ்ச தூரம் போன உடனே when he went to for this ஏசா வந்துட்டான். Esau came there. மொத்தத்தையும் புடிங்கிட்டு போயிட்டானாம். He took up all the things there. இப்ப கையில ஒண்ணுமே கிடையாது. There's nothing now. ஒரு அனாதையாக ஒண்ணும் இல்லாம ஏதோ பாக்கெட்ல தப்பி போன ஒரு சின்ன குப்பில கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அது மட்டும் தான் பாக்கெட்ல தப்பிச்சு. Little bit of oil in his pocket, that's all. அனாதைய போல ஒரு வனாந்தரத்துல வீட்டுல சொகுசாக தூங்கின ஒரு ஆள் இப்ப கீழே கிடந்த ஒரு கல்ல தூக்கி தலைக்கு வச்சுட்டு படுத்தான். Like an orphan who lived in all pleasures family took a stone as a pillow for him and slept there. அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். That day the Lord gave a dream. அருமையான சகோதரனே, தேவன் உன்னை அழைத்த பொழுது கொடுத்த தரிசனத்தை நீ மறந்து விடாதே. Beloved brother, do not forget the dream vision with the Lord called you when the Lord called you. அந்த தரிசனம் முடிந்த உடனே after the vision got over. இவன் பயந்து எழும்பி உட்கார்ந்துட்டான். He got afraid and stood up. கையில பார்த்தா ஒரு குட்டி ஒரு குப்பில எண்ணெய் மட்டும் இருந்தது. One little bit of oil in a bottle. தான் தலைக்கு வச்ச கல்ல தூக்கி நட்டிட்டான். He kept the stone there. அந்த எண்ணெயை தூக்கி அதுக்கு மேல ஊத்திட்டான். He took the oil. இந்த கல் this stone தேவனுடைய வீடாகும். House of God. என்றைக்கினாலும் இந்த கல் இது தேவனுடைய வீடு. This is the house of God. இது எவ்வளவு பயங்கரமாக இருந்தது. What a terrible place. இன்றைக்கு நான் தேவனை தரிசித்தேன். I saw the Lord. தேவ தூதர்களை பார்த்தேன். I saw the angels. தேவ சத்தத்தை கேட்டேன். I saw the voice of God. வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. I got the promises. நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். I made vow in God's presence. இதுதான் தேவனுடைய வீடாக ஒரு மனிதன் மாறக்கூடிய ஒரு அனுபவம். This experience when a man becomes the house of God. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த கல்லாக மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become this stone? சாதாரணமாக வருடக்கணக்காக அந்த வனாந்தரத்திலே கிடந்த கல் இப்பொழுது தேவனுடைய வீடாக மாறிவிட்டது. Yes, together stone was the builders. Now the stone became the house of God. பின்மாற்றத்திலும் தோல்வியிலும் விழுந்து போன உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தி உன்னை அபிஷேகம் பண்ணி இந்த சபையிலே தேவனுடைய வீட்டிலே ஒரு கல்லாக உன்னை வைக்க விரும்புகிறார். You were backslidden state, denying state. God wants to take you once again, wash you, cleanse you, keep you there and anoint you and keep you in the house of God. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning? உன்னை ஜெபிக்க கூடியவனாக, a prayerful man, துதிக்க கூடியவனாக, person who can pray, தரிசனம் உள்ளவனாக, having a vision, வாக்குத்தத்தம் பெறக்கூடியவனாக, receiving promises, பொருத்தனை பண்ணி வாழ்வை சீர்படுத்த கூடியவனாக, living your life, making vows. இந்த கூட்டத்தினுடைய கடைசி, இந்த கூட்டத்தோடுடைய கடைசி கூட்டத்திலே உன்னை ஒரு கல்லாக மாற்ற விரும்புகிறார். In the last meeting of the convention, God wants to make you a stone. நீங்கள் ஒரு கல் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. You must never forget that you are a stone. உன்னை இந்த சபையில கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has a purpose bringing you to this church. தற்செயலாய் நீ வந்தவன் அல்ல. You did not accidentally come here. நீ எப்படியோ யாரோ கூப்பிட்டு நீ வந்திருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் உள்ள வந்திருக்கிற. Though someone has called you, brought you, you came upon the plan of God. உன்னை ஒரு அஸ்திபாரமாக மாற்ற விரும்புகிறார். He wants to make a foundation. உன்னை ஒரு பலிபீடமாக மாற்ற விரும்புகிறார். He wants to make an altar. உன்னை இந்த வீடை, இந்த தேவனுடைய வீடை கட்டக்கூடிய ஒரு கல்லாக மாற்ற விரும்புகிறார். He wants to make a stone to build the house of God. ஒன்று ராஜாக்கள் First Kings 6th அதிகாரம் Chapter 6 7th வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 7 தேவாலயம் கட்டும்படியாக கல்லுகள் கொண்டு வரப்பட்டது. To build the temple of God stones were brought. தேவனுடைய ஆலயமாக நீ மாற வேண்டும். You must become the temple of God. இந்த சபையில கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே நீ தேவாலயமாக மாற வேண்டும். The purpose of God, God being in the house of God, then you must become the temple of God. வேற எதுக்கும் தேவன் உன்னை கொண்டு வரல. God not brought you any other purpose. மற்றபடி உதவி செய்ய, வேலை செய்ய, பல விதங்களிலே ஒத்தாசை செய்ய, அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கிறார். To help in other things and all, God has kept places, people here and there. உன்னை சபையில காணிக்க கொடுக்கிறதுக்காக கொண்டு வந்தார் நினைச்சாரு. Don't think God brought you here to give offering. கர்த்தர் வந்து உன்னை கொண்டு வந்தது இந்த சபையில தேவாலயமாய் உன்னை வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியா. God has brought you here to build up your life as the temple of God. தேவாலயம் கட்ட
பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்கள் கொண்டு வரப்பட்டது. To build the temple of God, furnished stones were brought. இந்த நாட்களிலேயே உன்னுடைய வாழ்க்கையை பணி தீர்க்கும் முடியாக தேவன் விரும்புகிறார். God wants to furnish your life these days. உன்னை அழகாக மோல்ட் பண்ண அவர் விரும்புகிறார். God wants to mold you properly. உன்னை கொண்டு தேவன் ஒரு பரிசுத்த தேவ ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். Through you, God wants to make a holy temple. இந்த பில்டிங் ஒரு கட்டணம், இது ஒரு கட்டணம் தான், இது தேவனுடைய ஆலயம் அல்ல. This is the building, it's not the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. முதலாம் குருந்தியர் 3 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? First Corinthians chapter 3 verse 16. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. 17 வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 17th verse says. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any man defile the temple of God, the Lord will destroy. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. The temple of God is holy. நீங்களே அந்த ஆலயம். You are the temple. இந்த சபையில தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக உன்னை ஒரு கல்லாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னை ஒரு பரிசுத்தவானாய் கட்ட விரும்புகிறார். If the Lord has kept you as a stone to build as the temple of God, God wants to build as a holy person. இந்த சபையில வந்த பின்பு உனக்குள்ளே பரிசுத்தம் என்ன லெவல்ல வந்திருக்கிறது? After coming to the church, how much have you grown in holiness? நாம நினைக்கிறோம் பரிசுத்தம்ங்கிறது அங்க போன பிறகுதான் நம்ம உண்மையான பரிசுத்தவானா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். We think that after going there, we can understand what a holy man whom we are. கொரியால ஒரு சர்ச் இருக்கிறது. There's a church in Korea. அந்த அவங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல அந்த பாஸ்டர் அப்படி பார்த்துட்டு, உனக்கு என்ன சம்பவிச்சது? போன மாசம் நான் உன்னை பார்க்கும்போது 97% ஹோலினஸ் இருந்துச்சு, இப்ப 70% ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. The pastor looked at the other person and asked him, last time I saw him, you were having holiness 97%, now the thing has come down, what has happened? Looking at the person, he said the person is holiness. நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர். Our God is the most holy God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. Temple of God is holy. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Your body must be built as a temple of God. தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். If the man defile the temple of God, the Lord will destroy him. இன்றைக்கு எத்தனை விதத்திலே எத்தனை percentage உன்னுடைய பரிசுத்தம் இருக்கும்? How much is the percentage of holiness in your life? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை. Holiness without which no man can see the Lord. எசேக்கியேல் 43:12 பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 43:2 when we read, ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. There's a law in the house of God. அதின் எல்லையை சுற்றிலும் அது பரிசுத்தமாய் இருக்கும். The boundaries shall be holy. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That's very very important. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இந்த சபையில் ஒரு பரிசுத்த கல்லாய் மாற வேண்டும். Beloved brother sister, you must become a holy stone in this church. இதுவரைக்கும் உனக்குள்ள எவ்வளவு பரிசுத்தம் வந்திருக்குன்னு உனக்கு தான் தெரியும். You know how much you become holy in God's presence. பரிசுத்தவான் அப்படின ஒண்ணே ஊழியர்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். Some people say saints are only servants of God. விசுவாசிகளும் ஊழியர்களும் சேர்ந்து தான் சியோன் எருசலேம். Believers and servants of God joined together Zion and Jerusalem. எபேசியர் 1:1 பார்க்கும் பொழுது, Ephesians chapter 1 verse 1, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, saints of God who believe we read. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய பிரமாணம் பரிசுத்தமாய் தன்னை கட்டி எழுப்புவது. A law of a child of God is building his life holy. பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தம் வேறு, புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தம் வேறு. Old Testament is different, New Testament is different. புதிய ஏற்பாட்டில் சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். New Testament it's clean holiness, most holiness. அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய பூரணம். That's the New Testament perfection. பழைய ஏற்பாட்டில் எப்படினா, ஒருத்தன் நல்லா வாழ்ந்துட்டான் யாராவது சாட்சி சொன்னா அவன் பரிசுத்தம். If a person gives a testimony, he lived very good life, that's holy. ஆனா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்பது சிந்தையில், New Testament holiness, that's in your mind, நினைவுகளில், in your thoughts, தோற்றத்தில், imagination, பார்வையில், in your sight, எண்ணங்களில், in your imagination, உணர்வுகளில், in all the feelings. இதெல்லாம் வெளியே தெரியாது. All things are seen. ஆனா தேவன் இதைத்தான் பார்த்து உனக்கு சர்டிஃபை பண்றாரு. But God sees this and gives a certificate. இந்த உலகத்திலே இந்த சபையில கொண்டு வந்தது உன்னை பரிசுத்தமான ஒரு கல்லாய் கட்டி பரிசுத்தத்தில கட்டி எழுப்பும்படியாக தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். God brought you to this church to build you up in a holy life. எதுக்கோ வந்திருக்கோ நீங்க நினைக்க வேண்டாம். Don't think for something you came here. உன்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும்படியாக. To make you a holy person. உன்னை ஒரு பரிசுத்தவாட்டியாய் மாற்றும்படியாக. To make you a holy woman. உன்னுடைய சிந்தையிலே, நினைவிலே, தோற்றத்திலே, விருப்பத்திலே, வாஞ்சையிலே, விருப்பங்களிலே எல்லாவற்றிலும், in mind, thoughts, deeds, action, everything. இன்றைக்கு நீ ஒரு கல். You are a stone. கர்த்தர் உன்னை ஒரு கல்லாக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். God brought you as a stone. இந்த கல்லை வைத்து தான் கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். Keeping the stone, God's building your life. இந்த சபையில வந்த பிறகு நீ இன்னும் நானலா இருந்தால் உன்னை வைத்து கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. After coming to church, if you read, God cannot do anything in your life. எதுவும் கர்த்தர் சாதிக்க முடியாது. God cannot do anything of your life. உனக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கும். Promise you may have. ஆனா அது நிறைவேறாது. It can only fulfill. தேவன் உன்னோடு பேசுவார். God speak to you. அது உனக்குள்ள நிறைவேற்றப்பட முடியாது. It cannot be fulfilled. ஏன்? The reason? நீ கல்லாக மாறவில்லை. You did not become a stone. எந்த ஒரு வாக்குத்தத்தமும், எந்த ஒரு வசனமும், எந்த ஒரு வார்த்தையும்
அது தேவனிடத்திலிருந்து உனக்கு பலிக்க வேண்டுமானால் நீ ஒரு கல்லாக மாற வேண்டும். Every promise, every word of God, voice of God to be fulfilled in your life, you should become a stone. நீ உன்னை கல்லாக மாற்றி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தேவன் உன்னை கொண்டு கிரியை செய்ய முடியாது. If you cannot become a stone, surrender your life in the hand of the Lord, God cannot work through you. 1 Samuel 17:40 வாசிக்கலாம். 1 Samuel 17:40. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குடைய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இங்கே தாவீது கோலியாத்தை கொல்லும்படியாக அவன் புறப்படுகிறான். You find David going to fight against Goliath. அங்கே சவுலுடைய ஆயுதங்களை போட்டு பார்த்தான். He put on all David's weapons, Saul's weapons. ஒன்னும் அவனுக்கு கை கூடவில்லை. That's not suitable for. எல்லாத்தையும் கலத்தி அங்கே போட்டுட்டு கிளம்பிட்டான். He removed all those things. அவன் நேரடியாக ஆற்றண்டை போனான். He went to the near the pool of water. அங்கே ஆற்றண்டை போன பொழுது when he went to the brook அவன் அருமையாக தேடி 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 ஒரு 5 கூலாங்கல்களை எடுத்துக்கொண்டான். He took 5 smooth stones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. Glory be the name of the Lord. எங்கேயோ அந்த கல்லு உடைஞ்சது. Those they were brought somewhere. எங்கேயோ இருந்து உருண்டு வந்தது. It came rolling down. அது பாறையில அடிச்சு மண்ணில அடிச்சு எத்தனையோ கிலோமீட்டர் உருண்டு இப்போ அந்த ஷேப் மாறி அழகா உருண்டையா கூலாங்கல்லா மாறி. Went through springs of water, went through rock and mountains, become smooth stone. கரடு முரடாக இருந்ததான கல் உபயோகமற்ற ஒரு கல் உருண்டு உடஞ்சி நொறுக்கி இப்ப கடைசியில அழகான ஒரு கூழாங்கல்லாக கவனில் வைக்கக்கூடிய கல்லாக மாறிவிட்டது. Useless rough stones which was shapeless, now it's shaped and became smooth stone, kept in the shepherd's bag. உன்னை வெட்டி எடுத்து தேவன் கொண்டு வந்தார். God brought you out. ஏதோ ஒரு துறவிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார். Somewhere the Lord brought you out, hewn out the rock. அப்படியே உன்னை வச்சு யூஸ் பண்ண முடியாது. He cannot use you as it is. இந்த சத்தியத்துல நீ உடையணும். You must be broken the doctrine. இந்த பரிசுத்த ஆவியின் நதியில நீ உருண்டு வரணும். In the river the Holy Ghost you must roll down. அந்த கவனுக்குள்ள வைக்கக்கூடிய ஷேப் வர்ற வரைக்கும் உன்னை உருட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. Till you can be put on the sling, the Lord will winding you. நீ அதுல உருண்டு வெளியே வந்து கரெக்டா கவனுக்கு ஏற்ற ஒரு கல்லாக அந்த கூழாங்கல்லாய் நீ மாற வேண்டும். After becoming shapen, when you can, you can put in the sling, you must become a smooth stone. ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லிறற. You say God doesn't speak to me. என் மூலமா கிரியை செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்றே. You say God doesn't work. யார யாரலமோ கையில எடுக்கறாரு என்ன எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றே. You are telling God is saying so many people he is not doing. அவங்க அப்படி செஞ்சாராமே எனக்கு இப்படி செய்யலையே ஏன் செய்யலன்னு கேக்குற. You say God does not do for me like this, why you asking like this? இன்னும் நீ அந்த கூலாங்கல்லா மாறல. Still you did not become a smooth stone. நீ கூலாங்கல்லா மாறிட்டேனா உன்னை தேடி ஒருத்தர் வருவார். Till when you become a smooth stone, another person search of you. உன்னை தேடி கரெக்ட் அங்க வருவார். He'll come there. அந்த பரிசுத்த ஆவியின் ஆற்றண்டை அவர் வருவார். He'll come to the brook of the Holy Spirit. அந்த சத்துருவை வீழ்த்தக்கூடிய ஒரு கல்லாக நீ இன்றைக்கு மாற வேண்டும். You must become a stone to bring that enemy down. 40 நாளா அவன் ஏமாத்திட்டே இருக்கான். 40 days is deceiving. 40 நாள் சவால் விட்டு கொண்டே இருந்தான். He is giving challenge 40 days. 40 நாள் மிரட்டி கொண்டே இருந்தான். 40 days threatening people. எல்லாரும் ஓடி விட்டார்கள். All were running. எல்லாரும் முதுகு காட்டினார்கள். All showed the back. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எதிர்க்கும்படியாக வருகிறான். One man came to face him. அவன் தேடினான். They searched. அருமையான சகோதரனே சகோதரியே. Fellow brother sister. உன் வாழ்க்கையில கூட எத்தனையோ வல்லமைகள் ஜெய்சாண்டிக்கா நின்று கொண்டிருக்கிறார். In your life giant pumps may be facing you. எத்தனையோ பெரிய பர்வதங்கள் உனக்கு முன்பாக எழும்பி நிற்கிறது. Many mountains are standing before you. ஏ இத கர்த்தர் ஒண்ணும் செய்யலன்னு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். You asking why God is not fighting my battles. ஒரு நாளா ரெண்டு நாளா 40 நாளாக அவன் சவால் விடுகிறான். Not one day, two day, 40 days is challenging us. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாள் பிரச்சனை? How many days you got problem in your life? எத்தனை வருட நீ இந்த பிரச்சனையை சந்திக்கிறாய்? How many years you facing problem? ஏன் இன்னும் சத்துருவை கர்த்தர் கீழ்படுத்தவில்லை? Why God is not subdue the enemies? ஆண்டவர் யாரை கொண்டுமல்ல உன்னை கொண்டு கிரியை செய்ய விரும்புகிறார். It's not others, God wants to work through you. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். Understand very properly. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில தீர்க்கதரிசிகளையும் வரங்கள் உள்ளவர்களையும் gifted person தேடி தெரு தெருவா கிறிஸ்தவன் அலையறான். Youth today Christian man is going after prophets, after preachers who can do miracles here and there. ஒரு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் கேட்டாரு. God asked a prophet. அவன்ட்ட பேசினாரு. God spoke to him. நான் யாரை கொண்டும் அல்ல. Not through anyone. உன்னை கொண்டு நான் ஜாதிகளை நொறுக்க போகிறேன். Through you I'll break the nations. உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்க போகிறேன். Through I'll bring a horseman and the horseman thereof. ஒரு நாள் யெகூ உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். Jehu was talking. அவனோடு கூட சேனாபதிகள்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. Captains were there. என்னதியோ கதை அடிச்சிட்டு இருக்காங்க. They were just having a talk. திடீரென்று அபிஷேக தைலத்தோடு ஒருத்தன் வந்தான். Suddenly man came with anointing oil. யெகூவே நான் உம்மை பார்க்க வேண்டும். Jehu, I want to meet you. அவன் உடனே கேக்குறான் எங்களில் யாரை நீ பார்க்க வேண்டும். He asked him, who you want to meet among us. உடனே அவன் சொன்னான், உன்னை தான் நான் பார்க்கணும். Want to meet you. அவனை எழுப்பி உள்ள கொண்டு போய் அபிஷேகத்தை ஊத்தினான். Took him inside and poured the oil. உன்னை கொண்டு தான்
கர்த்தர் தேசத்தை அசைக்க விரும்புகிறார். To you, the Lord wants to shake the nations. உன்னை கொண்டுதான் கோலியாத்தை வீழ்த்த விரும்புகிறார். Through you, the Lord bring Goliath down. நீ ஒரு கல், you are a stone. இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை முறியடிக்க கூடிய ஒரு கூலாங்கல் நீ. You are the smooth stone working in the powers coming against the church of God. ஒருவேளை பரிசுத்தம் இல்லை நீ சொல்லிக்கிட்டு இருப்ப. You may say I have no holiness. தேவன் என்ன பேசுறதில்லைனு சொல்லிட்டு இருப்ப. God has speak to me. நான் யாரு என்ன எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க எங்கேயோ உருண்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேன். You say all rejected me, I'm somewhere there. தேவனுடைய கண்கள் உன் மேல் இருக்கிறது. Eyes of God is upon you. அது எங்கேயோ உடைஞ்ச ஒரு கல்லு. It is stone hewn out somewhere. அது உடைஞ்சு உருண்டு கரெக்ட்டா தாவீது வர்ற இடத்துக்கு வந்து நின்றது. After broke rolling now came that brook there. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இன்றைக்கு கர்த்தர் உன்னை இந்த சபை ஒரு கூலாங்கல்லாய் தேவன் எடுக்க போகிறார். Today in this church God wants to make a smooth stone. உன்னை கொண்டு குடும்பங்களை விடுவிக்கும்படியாக. God to deliver families through you. சத்துருவை வீழ்த்தும்படியாக. To bring down the enemies. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. Destroy the works of the devil. மந்திரவாத கட்டுகளை அறுக்கும்படியாக. Break the power of the magic serpent. பல்லி சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்படியாக. Crush the power of the serpent. உன்னை கொண்டு செய்வினைகளையும் மந்திரவாதங்களையும் நிர்மூலமாக்கும்படியாக. Destroy power of which got magical powers. அந்த அஞ்சு கல்லிலே நீ ஒரு கல்லாய் மாறுவாயாக. You will become one stone of the five stones. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த கிருபையை வரங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொண்ட ஒரு கூலாங்கர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? உன்னை புறக்கணிக்கலாம். Man may reject you. மனிதர்கள் உன்னை அவமானப்படுத்தலாம். Man may despise you. உன்னை தேடி ஒருவர் வருகிறார். There's one star coming search of you. தன்னுடைய கரத்தில் எடுத்து தன்னுடைய ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறார். He won't take his hand, make you a weapon. நீ கோலியாத்தை வீழ்த்து கொள்ள ஒரு கூலாங்கல்லாய் இந்த சபைக்கு வா. Come as a smooth stone to bring down Goliath down. இந்த சபையில சும்மா வந்து போற ஒரு ஆளா இருக்காத. Don't be a visitor in the church. ஒரு காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த சர்ச்சுக்கு பைபிள் சொல்லுகிறது போக்கு வரத்தா இருந்தான். The apostle Paul also was coming and going toward the church of God. துன்மார்க்கன் கூட பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரத்தா இருந்தான்னு பிரசங்கி சொல்றான். Even the preacher says the wicked man has to go to the church. அதே போல பவுலும் கூட ஒரு காலத்துல போக்கு வரத்தா தான் இருந்தாரு. Apostle Paul was also like this. அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. The word of God says. கொஞ்ச நாள் அப்படி தான் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தார். For some days he was like this coming. அப்போஸ்தலர் 9:28 அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. Acts 9:28. நீ இந்த சபையில ஏதோ சும்மா வந்துட்டு போறதாக இல்ல. இல்ல கன்வென்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போற ஆளா இல்ல. இந்த சபைக்கு விரோதமான வல்லமைகளை வீழ்த்தக்கூடிய ஒரு கூலாங்கல்லாய் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியனுடைய கையில நீ வர வேண்டும். Not to visit the church coming here. God wants to make a smooth stone coming in the hands of the anointed servants of God in your hands. யோசுவா 4:9 பார்க்கும் பொழுது. Joshua 4:9. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்த பொழுது. When Israel children crossed Jordan. அவர்கள் கானானிலே கால் வைத்ததற்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்தார்கள். As a sign of stepping into Canaan they kept 12 stones. அந்த 12 கற்களும் all the 12 stones அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுடைய நடுவுல கொண்டு வந்து நாட்டப்பட்டது. They were kept there in the middle of Jordan. அந்த 12 கற்கள் பைபிள் சொல்லுகிறது 4:9 இன்னால் வரைக்கும் அங்க நிக்குது. The 4:9 says still today the stones are kept there. நீ ஒரு கல்லு. You are a stone. இந்த சபையில உன்னுடைய வாழ்வில உன்னுடைய ஊழியத்தில வருகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நீ யோர்தானில் நிக்கிற கல்ல போல நிக்கணும். You have to be like a stone standing there amidst trials. Problem, you must be a stone standing there river Jordan. பேதுருவை பத்தி நீங்க கலாத்தியர்ல படிச்சு பாத்தீங்கனா, concerning Peter in Galatians, பிற்காலத்துல அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் தூணாக எண்ணப்பட்டான். After anointing he was considered as a pillar. அபிஷேகம் உன்னை இந்த சபைக்கு ஒரு தூணா நிறுத்தணும். Anointing must make you as a pillar in the church. இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு, after seeing the anointing, இந்த சபையில என்ன வந்தால் இந்த வாழ்க்கையில நீ அசையாத யோர்தானில கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல அந்த கற்கள் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது மாதிரி நீ சத்தியத்துக்காக நிக்கணும். As the stones are standing till today, any trials may come, you must be firm standing for the truth as a pillar in that place. இந்த தொட்டால் சினிங்கி டச் மீ நாட்னு ஒரு செடி இருக்கு. அது மாதிரி இந்த சபையில இருந்தீனா உன்னை கொண்டு வந்ததுக்கு பிரயோஜனமே கிடையாது. You cannot be a touch me not tree, that there'll be no use of you coming to this church. காத்து வேகமா அடிச்சாலே அது உடனே அப்படியே மூடிக்கும். As strong wind blows it will come down. அப்படி தொட்டால் சினிங்கிகள் இந்த சபைக்கு தேவையில்லை. If you be a touch me not you cannot come to this church. என்னைய தான் ஒரு மாதிரி பார்த்தார் பாஸ்டர். ஓ பாஸ்டர் சாரி. என்னைய பார்த்து கொண்டே பிரசங்கம் பண்ணினார்.
அப்பதான் யோசிச்சு, அப்ப இவன் இவ்வளவு நேரம் தனக்குன்னு எடுக்கவே இல்ல. So this person does not know the message for himself. இப்படிப்பட்டவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க நீ யோசிச்சு பாருங்க. Understand what will be, what type of people. இந்த சபையில் நீ ஒரு கல். You are a stone in this church. உன்னை கொண்டு நான் சபையை கட்டுவேன். Through you I will build the church. இந்த கடைசி காலத்தில் இந்த மகிமையான சபையை தேவன் உன்னை கொண்டு என்னை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் கொண்டு கட்ட விரும்புகிறார். In the last days through you, through me, through every one of us, God wants to build this glorious church. அவர் ஒரு திட அஸ்தி மூலக்கல்லாக இருக்கிறார். He is the cornerstone. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நிற்கும் கற்கள் இந்த சபைக்கு தேவை. We want stones standing in river Jordan. இந்த சபைக்கு தானியேல்கள் தேவை. We want Daniels in this church. இந்த சபைக்கு எரேமியாக்கள் தேவை. We want Jeremiahs in this church. இந்த சபைக்கு ஏசாயாக்கள் தேவை. We want Isaiahs in the church. இந்த சபைக்கு பவுல்கள் தேவை. We want Pauls in the church. இந்த சபைக்கு ஜீவனை கொடுக்கிற ஸ்தேவான்கள் தேவை. We want life giving Stephens. நீ ஒரு கல்லாக மாறினால் தான் உன்னை கொண்டு தேவனுடைய திட்டம் நிறைவேறும். When you become stone money, the purpose of God in your life will be fulfilled. நீ என்ன வந்தாலும் நில். You say, what do we come and stand there? உனக்கு கிருபையை தருவார். God give you grace. என்ன போராட்டம் வந்தாலும் சரி. Any trials may come. என்ன நடந்தாலும் சரி. Anything may happen. யார் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி. It will come against you. இந்த உலகமே உனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி. World may come against you. தேவன் உன்னோடு இருந்து உன்னை ஜெயாலியாய் மாற்றுவார். God will be with you, make you overcome. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. 1 ராஜாக்கள் 5:17 லே பார்க்கும் பொழுது, 1 Kings 5:17, நீ இந்த சபையில ஒரு ஜீவனுள்ள கல்லாக, விலையேற பெற்ற கல்லாக மாற வேண்டும். You are lively stone, precious stone in the house of God. சபையை கட்ட தேவன் விலையேற பெற்ற கற்களை தேடுகிறார். God is searching precious stones in the church. லூக்கா 21:5 ல பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, இது என்ன எவ்வளவு அழகான கற்களை வைத்து கட்டியிருக்கிறார். Luke 21:5 he asked, oh beautiful stones were used to build the temple. அது என்ன விலையேற பெற்ற கல்? What are the precious stones? இந்த சபையில வந்த பின்பு உன்னுடைய குணங்கள் நற்குணங்களாய் மாறணும். After coming this, your characters become good characters. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? Who can find the virtuous women? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் மேலானது. Our price is far above rubies. இந்த சபை உன்னுடைய அனுபவம், உன்னை நீ பரலோகத்தில் கட்டப்படுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கேரக்டர் தான் முக்கியம். For you in the church, when you build as a temple in the eternity, your character is very important. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உங்களுக்குள்ள என்ன குணங்கள்ல மாற்றம் வந்திருக்கு? After coming this truth, how much your character has changed? பைபிளை படி. See the word of God. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். They became more honorable. They became noble because they searched the scriptures. ரூத் ஏற்கனவே ஒரு நற்குணம் உள்ள ஒரு பெண். You know, Ruth was a virtuous woman. ஆனால் வந்த பிறகு அவளுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக மாறினது. After coming, she became more perfect than before. உன்னுடைய வாழ்க்கையில் இங்க வந்த பிறகு உன்னுடைய சாந்தம், அமைதி, அன்பு, விட்டுக் கொடுத்தல், சகித்தல், இவைகள்லாம் எந்த அளவு வந்திருக்கு நீங்க பாருங்களேன். You must understand your humility, your patience, your quietness, how much you grown in all this character. இங்க வந்த பிறகு கர்த்தரினை மாற்றி இருக்கிறாருன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். இதுக்குள்ள வந்த பிறகு ஒருத்தன் சொல்றான், நான் மிருகம் போல் இருந்தேன், காரிய மரியாதை மூடனா இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நீர் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். I was like a beast, I was like a fool, the Lord made me through your counsel, lead me to your glory. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிறகு எனக்கு கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு, கிருபை இருக்கு, இன்னைக்கு எவ்வளவோ நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கிருபை தர்றாரு, என்னை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. இப்போ மாற்றி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். If God has changed you, you're blessed people you are. எத்தனை பேருக்குள்ள இந்த விலையேறப்பட்ட குணங்கள் வருகிறது? How many of you got this precious character? இயேசு ஒரு விலையேறப்பட்ட கல். Jesus is a precious stone. கல்யாணத்துல எல்லாம் ஒரு வசனம் வாசிப்பாங்க, அந்த பொண்ணு கவனிக்க மாட்டா, பையனும் கவனிக்க மாட்டான், வந்திருக்கிறவனும் கவனிக்க மாட்டான். The marriage, they read a verse, bride will not notice, even the on people who are coming out there notice this verse. ஒரு நாள் நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்டுதான் ஆகணும், அதனால கேட்டுட்டே இருப்பான். That day, any message they have to hear, so they'll be hearing forcibly. 1 Peter 3 அதிகாரம் 4 வசனம் என்ன சொல்கிறது? 1 Peter chapter 3 verse 4, what is he saying? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற கற்கள். Let it be a hidden man in the heart that's incorruptible, even the one with a meek and quiet spirit, the sight of God of great price. இன்னைக்கு
நம்மை யாருமே குணங்கள் எல்லாம் பார்க்கறதே கிடையாது. We don't see our characters. பணத்தை பார்க்கறா. We see the money. அழகா பார்க்கறா. See the beauty. ABCD எல்லாம் பார்க்கறான்னு நீ கல்யாணத்துல எல்லா பிரசங்கத்துல நீ கேட்டிருப்பீங்க. You see the message say ABCD. பாஸ்டர் பாபி இருக்கும் பொழுது ஒரு விசுவாசி அம்மா வந்து அவங்கள்ட்ட பேசினாராம். But believers came and spoke to. ஐயா நான் பொண்ணு பார்த்தேன், என் பையனுக்கு சரியான பொண்ணே கிடைக்கல. Said pastor I saw for a girl. எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி to shoot a proposal. எங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்கவே இல்ல. To our prestige we could not get a girl. CPM லே இல்லங்க அப்படிண்டா. No girl in CPM itself. அதனால அப்படிን கேட்டாரு. So what so? நான் வேற ஒரு சபையில ஒரு பொண்ணு பாத்துக்கிறேன். Some good girls in other church. பொண்ணு வந்து கிளி மாதிரி அப்படிን. Girl is like parrot. சரிமா ரைட்மா நல்லதுமா பண்ணிக்கோங்கமா. It's very good. You go for that. Okay. அதுக்கு பிறகு என்ன பண்றதே? What can we do? அவங்க போய் அவனே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. Marriage is over. ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. After 2 months the mother came. அழுதுகிட்டே வந்தாங்க. Came with tears. பாஸ்டர் கேட்டார் என்னமா பிரச்சனை? What happened? What first? ஏனா அவங்க கல்யாணத்துக்கு தான வெளிய போயிருக்காங்க, திருப்பிங்க தான சுத்துறா. After 99 விசுவாசி அப்படி தான் இருக்கா, கல்யாணத்துக்கு வெளிய போவோம் திருப்பிங்க வந்துருவா. Marriage will go out, other people come inside. ஆமா. குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்துருவா. To give dedicate the child to come here. ஏன்டா அப்படி ஒருத்தன் வந்தா? நான் சொன்னேன் நீ அங்க தானே கல்யாணம் கட்டின, அங்கேயே போய் பேர் வை. One person came here, I told him you got married, go and dedicate child there. இந்த புது வருஷத்துல நான் பேர் வைக்கணும்னா? ஆமா, நீ வெளிய போய் கல்யாணம் கட்டுவ, நான் சென்டர் பாஸ் உனக்கு பேர் வைக்கணும். போயிட்டு அந்த சபைக்கு போ, இல்லனா ரூம்ல வச்சு உனக்கு தனியா வைக்கிறேன் உனக்கு. You get married there, you want dedicate here. I can நான் வைக்க மாட்டேன். Come to my room. உங்க லோக்கல் பிரதர் ரூம்ல வச்சு வைப்பா உனக்கு. You come, your local brother will dedicate the child. இப்ப பாஸ்டர் வந்து சொன்னாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க, ஐயா அந்த பொண்ணை கட்டினதுல இருந்து நான் படாத பாடு படுறேன். Pastor, the time I got married for this girl, I'm suffering so much. பாஸ்டர் சொன்னாரு, இம்மா கிளி தானமா, அது கொத்தத்தானமா செய்யும். He said, Pastor, parrot, no, that will try to poke you. இன்னைக்கு யாரு குணத்தை பாக்குறது? Where you see the character? கத்தர் இந்த சபையில உன்னை கொண்டு வந்தது உன்னுடைய கேரக்டரை மாத்துறதுக்கு. God has brought you to the church to change your character. கொலைகாரனாகிய மோசேயை பூமியில் எங்கும் சாந்தமுள்ளவனாய் அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு மாத்துறதுக்கு தான் கத்தரவனை தேடி போனாரு. Murderer Moses became the meekest man the face of the earth. God went in search of him. பரிசுத்தவான்களை கொல்லும்படியாக ஒப்பு கொடுத்திருந்ததானே அந்த சவுலை பவுலாய் மாற்றி இவனையே பரிசுத்தவானாய் மாற்றுகிறதான் கிறிஸ்தவ மார்க்கம். Saul went, Saul went to destroy the saints, murder the saints. God made him as a saint and made him to make many more saints. இதுக்குள்ள வந்த பிறகு நீ ஒரு விலையேற பெற்ற கல்லாய் மாற வேண்டும். After coming to this church with a precious stone. உன்னை பார்த்தவன் சொல்லணும், இதுக்கு போன பிறகு அவனுடைய லைஃப் மாறிடுச்சு. They may say after he going to this church his life is changed. அவனுடைய பேச்சு மாறி விட்டது. His words are changed. அவனுடைய சுபாவம் மாறி விட்டது. Characters are changed. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய புனித தன்மை. It's a purity of Christians. 1 பேதுரு 2 அதிகாரம் 5:4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது First Peter chapter 2 verse 4. இயேசு தன்னை ஜீவனுள்ள கல் சொல்லுகிறார். Jesus says he is a lively stone. நாம் ஜீவனுள்ள கல்லாக அவரோடு சேர்த்து இணைக்கப்பட வேண்டும். We are joined as lively stones with him. நீ இந்த சபையில ஒரு அசையாத ஒரு கல் அல்ல, நீ ஒரு ஜீவனுள்ள கல். Not even an unshakable stone, you are a lively stone. இந்த சபையில சும்மா ஒரு கல் மாதிரி அப்படியே எங்கயாவது ஒரு வாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. Don't become a simply stone like a shell. இந்த கல்லுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கணும். There's a life in this stone. பேர் வைப்பாங்க living stone, living stoneன்றுவாங்க. Living stone இல்ல, living stone. அவன் ஒரு ஜீவனுள்ள கல். He is a living stone. இன்னைக்கு எத்தனை பேர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறீர்கள்? இந்த சபையிலே ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருந்ததான் ஜீவனுள்ள கல்லாகிய உன்னை தன்னுடைய ஜீவனாகிய அதோடு இணைத்து ஆவிக்கேற்ற மாளிகையாக கர்த்தர் எடுத்து போவார். God, if you are living stone, God wants to make you join with this life, make your spiritual habitation. இப்ப இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்க ஜீவனுள்ள கல்லா இல்லையா, நான் இப்ப 2-3 வசனம் சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. One word I'm going to tell you whether you understand whether you're a lively stone or not. நீ ஜீவனுள்ள கல் இல்ல, செத்து போனவன் சொன்னா உனக்கு டென்ஷன் ஆயிடுவ. நீயே கண்டுபிடிக்க சொன்னா நீ கண்டுபிடிச்சிடுவ. See, if you're living stone or dead stone, you will find out. If you find out, if I tell, you'll get tension. You can find it out. எந்த மனுஷனுடைய விசுவாசம் கிரியை இல்லாமல் இருக்கறதோ அவன் செத்து போன ஒரு கல். விசுவாசம் கிரியைகள் இருந்தால் அவன் ஜீவனுள்ள கல். Oh, if a person's works are dead, his faith is dead, he does not have life. If he has got works according to the faith, he is lively. விசுவாசம் கிரியைகளோடு கூட ஜீவனோடு முயற்சி செய்து அது பூரணப்படுகிறது. Oh, if faith with works getting perfected. எந்த ஒரு தேவனுடைய விசுவாசியோ ஊழியனோ விசுவாச ஜீவியத்தில் இல்லையோ அவன் செத்து போன ஒரு கல் அவனை கட்டினாலும் அதுல பிரயோஜனமே இருக்காது. Any servant to God believer was dead in faith, he is of no use. Even his built house will be of no use. இரண்டாவது, secondly, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். He that is living in pleasure is dead alive. இந்த எலுமையின் மார்க்கத்துக்குள்ளே, இந்த சிலுவை மார்க்கத்துக்குள்ளே, இந்த கல்வாரி மார்க்கத்துக்குள் வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கையில நீ சுகபோகத்தை விரும்பினால் நீ இந்த சபையிலே ஜீவன் இல்லாத ஒரு கல். In the path of a Christian life, if you're coming here looking at the vision of the cross, if you're living a luxurious life, you are dead in the church. இந்த மார்க்கத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது ஒரு கார் கொடுக்கவோ, 4 வீடு கட்டவோ, 7 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவோ அல்ல.
உன்னை ஜீவனுள்ள கல்லாக கர்த்தர் மாற்றி மகிமையிலே உன்னை கொண்டு போய் சேர்க்க முடியாக. God not bringing you to buy a beautiful car, four cars, a bigger building, seven children. No, God wants to make a glorious building. நீ சுகபோகமாய் வாழும்படியாக நாட்கள் இது அல்ல. It's not the day we live a luxurious life. இது மௌனமாய் இருக்க வேண்டிய காலமும் அல்ல. It's not time to be silent. இதை தான் மொர்தகாய் எஸ்தரிடத்தில் பேசினான். This is what Mordecai told Esther. உனக்கு ராஜஸ்திரியுடைய ஸ்தானம் கிடைத்திருக்கிறது. You got the royal majesty. ஆனால் அதிலே நீ மௌனமாய் இருந்து விடாதே. Don't keep silent. நீ செயல்பட வேண்டிய நேரம் இதுதான். It's the time you have to work now. விசுவாசத்துக்காக ஜீவிக்க வேண்டிய காலங்கள் இது. Time you have to live by faith. மூன்றாவது. Thirdly. சர்தை சபையை நாம் பார்க்கும் பொழுது. Church of Sardis. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் முதல் 2 வசனங்களில். Revelation 3 verse 1 and 2. நீ உயிர் உள்ளவர் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனாக இருக்கிறாய். I know there was a name the but lives the but dead. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning? நீ ஒரு நடமாடும் பிணமாக சபையிலே இருக்கிறாய். You are a dead body moving in the church. சர்ச்சில் நீ இருக்கிற. You are in the church. ஆனா நீ விழித்துக் கொண்டு உன்னை சரிபடுத்து. You arise and set yourself right. காரணம் உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக இல்லை. Oh, your works are not perfect before God. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உன்னுடைய கிரியைகள் சரியில்லாவிட்டால் நீ செத்து போன ஒரு மனுஷனாக மனுஷியாக சபையில் இருக்கிறாய். If your work is not right, you are a dead body in the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது நீங்கள் எந்த கல்? Now what stone you are? இந்த சபையை கட்டும்படியாக தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். To build you in this church, God's brought you. இந்த சபையில நீ எந்த கல்? What stone are you? அஸ்திபார கல்லா? Are you foundation stone? பலிபீடத்தை கட்டும்படியான உள்ள கல்லா? Stone at the altar? இந்த சபையிலே தாங்கும்படியாக சுமக்கும்படியாக உன்னை மறைத்துக்கு உள்ள கூடிய ஒரு கல்லா? Are you stone that God has kept to support you? இந்த சபையினுடைய பலிபீட கல்லா? ஜெப வீரனாக உன்னை கர்த்தர் சபையில கொண்டு வந்திருக்கிறாரா? Are God brought you as the altar stone to be prayer warrior? இந்த சபையிலே தரிசனமும் வெளிப்பாடும் உள்ள ஒரு தெய்வீக பொருத்தனை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உன்னை தேவனுடைய வீட்டின் கல்லாக வைத்திருக்கிறாரா? God brought you as the God brought you stone the house of God to really make vows and have a godly life. தேவ ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு கல்லாக பரிசுத்த ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய கல்லாக இந்த சபையில உன்னை வைத்திருக்கிறாரா? As the Lord brought you as the house to build the temple of the Lord to grow in holiness. சபைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் விரோதமான வல்லமைகளை அழிக்கக்கூடிய கூலாங்கல்லாய் கர்த்தர் சபையில உன்னை வைத்திருக்கிறாரா? As the Lord brought you a smooth stone to destroy the powers of darkness in your family, your children and the church of God. என்ன வந்தாலும் சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய யோர்தானின் கல்லாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரா? As the Lord brought you as a pillar in river Jordan, any problem may come, you can stand firm in the truth. இந்த சபையிலே ஒரு சாட்சியாக நின்று புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த கூடிய நற்குணசாலியான ஒரு கல்லாக விலையேற பெற்ற கல்லாக உன்னை வைத்திருக்கிறாரா? Are you precious stones to be a testimony among many people in the church of God? விசுவாசத்திலே நின்று நீ ஒரு ஜீவனுள்ள கல். இந்த மார்க்கத்தில் நான் எளிமையாய் தான் வாழ்வேன், உலக ஆடம்பரம் வேண்டாம் என்று உன்னுடைய கிரியைகள் நிறைவை நோக்கி போகிற ஒரு ஜீவனுள்ள கல்லா? Are you a lively stone telling, I don't have a life of pleasure, I want to live a life of faith? Are you living such a life? இப்படி ஒரு கல்லாக நீ மாறினால் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. If you become a stone like this, gates of hell will not open. பாதாளத்தின் வல்லமைகள் எழும்பும். Gates of hell arise you. உன்னை டச் பண்ண முடியாது. They cannot touch you. ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I'll build this church upon my rock. அவர் ஒரு பெரிய பாறை. He's the big rock. பேதுரு பார்த்தா, நீயும் ஒரு கல். You are a rock. நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய். You are a rock. உன்னை நான் என் கட்டுவேன். I'll build you. உன்னை நான் கட்டும் பொழுது, when I build you, நீ ஜீவனுள்ள கல்லாய் மாறும் பொழுது, you become a lively stone. அஸ்திபார கல்லாய் மாறும் பொழுது, you become a foundation stone. சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய கல்லாய் மாறும் பொழுது, stone to overcome the enemies. உன்னை தேவனுடைய கரங்களில் நீ கொடுக்கும் பொழுது, come in the hands of God. பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. Gates of hell cannot touch you. உன்னை டச் பண்ணிட்டானா அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். If he touches, matter is closed. மத்தேயு 21:44 என்ன சொல்லுகிறது? Matthew 21:44, what he says? இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். Upon whom this head is falling, he'll be crushed. இது எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடும். Upon whom it falls, he'll be crushed in there. தெரியாம வந்து வந்து மோதிட்டானா அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். Without knowing, if a person comes and clashes, he'll be crushed. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம். Often I tell one. நம்முடைய விசுவாசிக்கு விரோதமா ஒரு ஆளு பயங்கரமா எழும்பிக்கிட்டே இருந்தாங்க. Upon Billy was trying to come against me very much. இவர் வேலை பார்க்கற கம்பெனில போய் கம்பெனியவே கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிடுவான். He'll go to a company, close the whole company contract. இவர் ஒருத்தண்ட வேலைக்கு ஒரு போட் ஓட்டிட்டு இருந்தார். He was driving another person's boat. போட் ஓட்டிட்டு இருந்தா. Driving the boat. நைட்ல இருந்த போட்டை காலையில பார்த்தா காணோம். Morning the boat is not there. போட்டே இல்ல. The boat is not there. கடைசில ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. After one week he saw the water is inside. The boat is inside the water. சரி, இந்த தொழில் ஒருமக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு இவன் வந்து
பொக்லைன் ஓட்ட போயிட்டான். So he left the shop, he went to do some of the work driving Pocklane. திடீர்னு வந்து ஒரு நாள் பார்த்தா பொக்லைன் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, என்ஜின்ல உப்பள்ளி போட்டாங்க. Another time that machine is also working, he took salt and put in the engine. சரி இதுவும் ஒத்து வரலையா, ரைட் ஓகே, ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பழச்சிக்கலாம்னு போய் தன்னுடைய நேம்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ஆபீஸ்ல போய் கொடுத்தான். He went to search for a contract office, write his name for the contract. லைசென்ஸே கிடைக்கல. No license. போனா அந்த ஃபைலை இவன் தூக்கிட்டாங்க. When he went there, the file is removed. எப்படி இருக்கும்? See what is that? அவன் ஒரு நாள் விசிட்டிங் போயிருந்தான். I went to visiting. என்னப்பா பிரச்சனை? What happened? பாஸ்டர் நான் பழைய ஆளா இருந்தா அவனை எப்பவும் காலி பண்ணிருப்பேன். Pastor, I'm old believer, I'd finished him long time before. இந்த பைபிளை தூக்குனதால தான் அவன் உயிரோட இருக்கறான். Because I took the Bible is alive. அப்போ தான் இந்த கதையெல்லாம் சொன்னான். He told all the story. நான் அவன விடு. I said leave it. நீ கொல்லாத, அவர் கொல்லுவார். You don't kill, even God will kill him. அப்படின நானு எதேச்சே அவன ஆறுதல் படுத்துக்கு தான் நானும் சொன்னாங்க. To comfort him only I told him. ஏனா இல்லனா இவ வெட்டி போடுவான்னு சொல்லி. He will go and slay him. நீ விட்டு ஆண்டவர் பாத்துப்பார். He said you don't leave it of God's spare. சீக்கிரம் முடிஞ்சு போயிடுவான். God, he will be finished. நடந்தது என்ன தெரியுமா? What happened? அடுத்த மாசம் விசிட்டிங் போனாங்க. Next month they will visit him. இவன் ரோட்ல என்னை வந்து வரவேற்றான். The road he met me and welcomed me. நானும் எனக்கும் புத்தி சரியில்லை. நான் இறங்கன உடனே என்ன தொலைஞ்சிட்டானான்னு, என்ன முடிஞ்சு போச்சான்னு கேட்டேன். I also whether the matter is finished. அப்படிதான் வாயில வந்துச்சு. That's how the word came in my mouth. அவன் உடனே வாயவே மூடிட்டான். He said என்னன்னு கேட்டேன். பக்கத்து வீடு செத்து மூணு நாள் ஆச்சுன்னு சொன்னான். He said 3 days that man is finished clothes. எப்படி இருக்கும்? See how is it? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். He that upon the stone will be crushed. இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நொறு அவன் நசுங்கி போவான். Upon whom the stone will fall, he will be crushed. நீ மட்டும் சபையை கட்டக்கூடிய ஒரு கல்லா மாறு, மற்றதெல்லாம் தெய்வம் பார்த்துக் கொள்வாரு. You become a stone to build the church, remain things God look after. சபையை கட்டுவான் நரே, எந்த சபையை கட்ட போறாரு? He said he'll build the church. Which church is going to build? இந்த கல்லை வச்சு எந்த சபையை கட்ட keeping the stone, which church is going to build? எனக்கு நீங்க சர்ச்சின்னு சொன்ன உடனே ஜனங்க குழம்பிறாங்க. Say church, we people are confused. என்ன ஒருத்த வந்து நான் நம்ம சபை தான் தாய் சபைங்கறான். Some people say my church is the mother church. விட்டா ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் ஒவ்வொரு சர்ச் வச்சிருவாங்க போல. Every relation have one church. அது மட்டுமல்ல தெருவுக்கு மூணு சர்ச் இருக்கு. For every street 3 churches. அதனால ஜனங்கள் வந்து பஸ் ஏறி வர்றதுக்கு யோசிக்கறாங்க, நடந்தே உள்ள போயிரலாம்னு சொல்லி. People are telling why should I come by bus, I can walk and go to the church. இரண்டாவது எல்லார் கையிலயும் ஒரே பைபிள் இருக்கு. All have the same bible. அவனும் இயேசுவை தான் சொல்றான். He's telling the speaker Jesus. அவனும் பரலோகத்தை தான் சொல்றான். He's speaking on heaven. இதுதான் பிராப்ளம். This is the problem. ஆனா கர்த்தர் எந்த சபையை கட்டுவேன்னு சொன்னாரு? Which church will the Lord build it? அந்த சபைக்கு தான் அவர் மூலக்கல்லு. For that church is the cornerstone. அந்த சபைக்கு தான் ஒரு அஸ்திபாரம் இருக்கு. For that church is the foundation. இந்த ஜீவனுள்ள கல்லு, அஸ்திபார கல்லு, இந்த விலையேற பெற்ற கல்லெல்லாம் அதுக்கு மேல தான் வச்சு கட்ட விரும்புறாரு. Foundation alone, lively stone, stone on the altar is building upon that and building it. இந்த சபையில ஒரு 100 பேர் வரணும், 5000 பேர் வரணும், 15000 பேர் வந்தா, 1.5 லட்சம் பேர் வந்தாங்கிறது முக்கியம் அல்ல. சபையாக அது கட்டி எழுப்பப்பட வேண்டும். It's not 1500 people, so many people are coming. It was built as a church of God. இன்னைக்கு எப்படி சபைகளுக்கு ஒவ்வொரு டிசைன் பேர் இருக்கோ, ஆனா சபையை பத்தியான உண்மையான பெயர்கள் வேதத்துல டிசைன் டிசைனா இருக்கிறது. You know, you find the so many designs of prayer in the word of God. You find different types of names are mentioned. ஒரு இடத்துல 2x2 னு ஒரு சர்ச் வச்சிருந்தான். One person kept a church called 2x2. என்னன்னு கேட்டேன். I asked him, what is it? ரெண்டு ரெண்டு பேரா அனுப்பினாரு, அதனால 2x2. I said God sent two people, so 2x2 is there. எப்படி? அதாவது பைபிள்ல எதெல்லாம் நல்ல பேரா இருக்கோ அதெல்லாம் தூக்கி செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. Whichever good names the bible they selected. நாம இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. I don't want to go deep. ஆனா உண்மையான சபைனா என்ன? What is the true church? சபையை பத்தி தேவனுடைய திட்டம் என்ன? What's the plan of God's in church? தன்னுடைய சபை எப்படி இருக்கணும்ங்கிறது தேவனுடைய மனதில் எப்படி இருந்தது? How is the mind of God for church to be built up? சங்கீதம் 1:5 ல பார்க்கும் பொழுது, Psalms 1:5, அது நீதிமான்களின் சபை என்று அழைக்கப்படுகிறது. It's the congregation of the righteous. 111 சங்கீதம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, 111 verse 1, அது செம்மையானவர்களின் சபை என்று அழைக்கப்படுகிறது. Congregation of the upright. 40 சங்கீதம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, Psalms 49, அது மகா சபை என்று அழைக்க. It's a great congregation. 149th சங்கீதம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, Psalms 49:1, அது பரிசுத்தவான்களுடைய சங்கம், பரிசுத்தவான்களுடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. It's the congregation of the holy people. 82nd சங்கீதம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, Psalms 82:1, அது தேவ சபை என்று அழைக்கப்படுகிறது. It's the congregation of God. 74th சங்கீதம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, Psalms 74:2, அது பூர்வத்தில் தேவன் சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's the congregation of the ancient days. எபேசியர் 1:23 பார்க்கும் பொழுது, Ephesians 1:23, அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை
என்று அழைக்கப்படுகிறது. It's called the body, the church of Christ. எபிரேயர் 12:23 பார்க்கும் பொழுது Hebrews 12:23 அது முதற்பேறானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று அழைக்கப்படுகிறது. It's called the church of the firstborn. எபேசியர் 5:27 பார்க்கும் பொழுது Ephesians 5:27 அது ஒரு மகிமையுள்ள சபை, கரை திரை இல்லாத பிழையற்ற மகிமையுள்ள சபை என்று வர்ணிக்கப்படுகிறது. It's a glorious church with a spot, wrinkle, a blemish. அப்போஸ்தலர் 20:28 பார்க்கும் பொழுது Acts 20:28 தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை என்று அதை குறித்து அவர் வைராக்கியமாய் பேசுகிறார். Church purchased by his own blood, he speaks in a very zealous way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. ஆனபடினால் தேவனுடைய சபையை குறித்த திட்டம் அவருக்கு தெளிவாக இருக்கிறது. He is very clear about the mission, about the purpose of church. செம்மையான ஜனங்கள் இருக்க வேண்டிய சபை. Place where the upright people will be there. அது நீதிமான்கள் பாவத்திலிருந்து விலகி இயேசுவின் இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் விசுவாச ஜீவியத்தினாலும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் இருக்க வேண்டிய சபை. Place where righteous people whose sins are forgiven living a life of faith, they will be abiding there. அது பரிசுத்தவான்களின் சபை. It's a congregation of holy people. பிரியமானவே, அது முதற் பேறானவர்களின் சபை. It's the church of the firstborn. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இன்றைக்கு சபைகளை குறித்த பலவிதமான வித்தியாசமான விளக்கங்கள் இருக்கிறது. There are different explanations about the church. சபையை இயேசு பேசும் பொழுது அது ஒரு கட்டடமாகத்தான் பேசினார். When Jesus spoke about the church, spoke about the building. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு the spiritual life. நாம் இப்பொழுது சரியான சபையை கண்டுபிடிக்கணும். We find out the true church. இப்ப அதுதான் பிரச்சனையே. That's the problem. கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, சரியான சபை எது? எல்லாரும் நான் தான் சரின்னு சொன்னா யாம யாரை நம்புறதவன்? Because Paul, the problem is, I am the true Christian church. The people are finding who is the true Christian. அங்கதான் பிரச்சனை இருக்கிறது. That's the problem there. ஆனா உண்மையான சபையை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் பைபிள்ல இருக்கிறது. In the word of God has got a good expression about the true church. Ephesians 2:19-21 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There you read. அங்கே தெளிவான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. A definite truth is spoken there. இண்டிபெண்டண்டா ஒரு சகோதரி ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. There was a sister working independent. நல்ல ஊழியம் செய்வாங்க. She'll do very good ministry. அவங்க ஒரு பெரிய பைபிள் காலேஜ்ல அவங்க கெஸ்ட் லெக்சரர். She is a lecturer in a very big Bible college. நல்ல ஒரு gifted person. Very gifted person. வீட்லயே நல்ல prayer பண்ணுவாங்க. She'll pray well in the house. நூற்றுக்கணக்கான பேர் அங்க ஜெபத்துக்கு வருவாங்க. Hundreds of people should be. ஒரு நாள் திடீரென்று அவங்களுக்கு இந்த வசனம் வந்து பேச ஆரம்பித்தார். Suddenly one day this word spoke to her. 20:21-22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நீ கூட்டி கட்டப்பட்டு எழுப்பப்படுவாயாக. Built upon the foundation of apostles, prophets and be built upon them. அவங்க குழம்பிட்டாங்க. She was troubled. நம்ம நல்லா தான ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். We did good ministry. அவங்க இங்க இருந்தே ஜெபிப்பாங்க. துபாயில இந்த ஜன்னலுக்கு கிட்ட உங்களுடைய இந்த செய்வனை வச்சிருக்கு அப்படிமாங்க. She is pray here, she is in Dubai under this window, this witchcraft is made. அவளோ கிப்டரா கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும். She will do things in a very accurate way. ஆனா இந்த வசனம் பேசின உடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. When the word of God spoken to her, she was confused. ஏனா? Why? அவங்க நடத்தின ஒரு கூட்டத்துக்கு அந்த ஒரு பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம பாஸ்டர் ஒருத்தர் உள்ள போயிட்டார். When she was standing in a congregation, one of the pastor went there. அவங்க அவரை நாய் கடிச்ச மாதிரி கடிச்சி விட்டாங்க. You know, she just bit him like a dog. இது சகோதரிகள் ஜெபம். This mother's prayer. யார் உள்ள வர சொன்னது? Who told you come inside? நான் சபைக்கு வந்தனா? Did I come to your church? நீ எப்படி என் மீட்டிங் உள்ள வரலாம்? How can you come inside? போ வெளியேட்டாங்க. Get out. இவர் அமைதியா வந்துட்டார். He kept her silent. வந்த பிறகு தான் இந்த வசனம் ஸ்டார்ட் ஆயிச்சு. After he came and இந்த வசனம் அவங்களோட புடமட ஆரம்பிச்சது. She got trouble. அப்ப ஆண்டவர் உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. She prayed. ஆண்டவர், இதென்ன அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள்? Lord, what is the meaning of apostle? நீ ஒருத்தனை துரத்தினாயே, அவன்தானே அப்போஸ்தலன் அப்படினார். You chased away a man, he is an apostle. நீ ஒருத்தனை விரட்டு விரட்டுன விரட்டுனியே, அவன்தான். You told a man to get out, he is an apostle. அப்பனா அது வந்தது. Then she came back. நம்ம சபையில வந்து பாஸ் எஸ்பி ஆனஸ்ட் பீரியட்ல வந்து சேர்ந்தா. She came with pastor SB Ernest and joined there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy. அப்படியானால் ஒரு சபை என்று சொன்னால் அதற்கு மூலைக்கல் இயேசு, அதற்கு மேலே அஸ்திவார கற்கள் அப்போஸ்தல ஊழியர்கள். Church is the cornerstone, Jesus upon the apostles and prophets the foundation stones. அஸ்திவாரத்துக்கு மேலே தான் மாளிகை கட்டப்பட முடியும். Upon the foundation only habitation can be built. அப்ப அப்போஸ்தலன் இல்லாத ஒரு இடத்துல நீ அஸ்திபாரம் இல்லாத ஒரு சபையில் இருக்கிறாய். Without the apostles you are a place where there's no foundation. அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். Apostle means he that was sent by God. எபிரேயர் 3:1 இன் படி இயேசு கிறிஸ்து முதலாவது அப்போஸ்தலர். Hebrews 3:1 Jesus the first apostle. அதற்கு பின்பு 12 அப்போஸ்தலர் அவர் தெரிந்து கொள்கிறார். Then he chose 12 disciples apostles. தான் போன பின்பு அந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர் தொடர்ச்சியாக விட்டு போகிறார். After he gave the ministry to them in their hands. அவர் உடனே எல்லாரும் சொல்றாங்க 12 அப்போஸ்தலரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு.
people say after 12 apostles and the one who fell and the one who fell and the one when a person got fallen another person stood there kaiyila vechirukra bible la apostle agiya paul endru pudidaga 13th aal varraru 13th man apostle paul comes appo idhula enna velangi kollugiram what do you understand there oru sweetukku astibaram thevai a house has got foundation inda astibaram na apostle ulian this is the apostolic ministry inda apostle ulian illada edathile oru maalige eluppapada mudiyadhu where the apostle ministry is not the building cannot be built astibaram evlo stronga irukko avlo dhan maalige eluppapada mudiyum the more the foundation is strong that the more the building will be stronger inda apostle illada edathile sabai katti eluppapada mudiyadhu where the apostle not the church cannot be built up korinthiyar la paul enna solugirar what apostle paul says முதலாவது தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார் first of all god appointed apostles in the church 1 கொரிந்தியர் 12:20-28 ல நீங்கள் அதை பார்க்க இயலும் first corinthians chapter 12 verse 20 அப்படியானால் நீங்கள் இருக்கிற சபையிலே அப்போஸ்தலர் இருக்கிறார்களா நீங்க செக் பண்ணி பாருங்க if that be so check and see whether apostles are there in the church where you are அப்போஸ்தலரை எப்படி கண்டுபிடிக்கிறது how to understand the apostles அப்போஸ்தலரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு அடையாளம் இருக்கிறது two signs ஒன்று மெல்கிசேதேக்கின் முறைமையில் அவன் இருப்பான் one he'll be in the order of melchizedek இரண்டாவது அன்னக முறைமையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் secondly he will change his life in the matter of eunuch இந்த இரண்டும் தான் ஒரு அப்போஸ்தலனுடைய தெளிவான அடையாளம் this is a definite experience of a servant of god இந்த தெளிவான அடையாளம் எங்க இல்லையோ நீங்க வழி மாறி போயிருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் where the signs are not there you must understand you missed the way இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இருக்கிறது so many churches are there எது உண்மை என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம் we are troubled which is the true church இந்த அனுபவம் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது where it is found the old testament and the new testament ரெண்டு பகுதியிலுமே இயேசு அதை சொல்கிறார் பழைய ஏற்பாட்டிலே தேவனும் அதை சொல்கிறார் new testament jesus is saying the old testament saints are speaking about உன்னத பாட்டு முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது song of songs 1 we read அங்கே இரண்டு விதமான மந்தைகளை நீங்கள் பார்க்கலாம் two flocks are seen there ஒன்று ஆத்துமநேசருடைய மந்தை one the flock of the மற்றொன்று தோளரின் மந்தை others the flock of the friends இந்த இரண்டு மந்தைகளுக்குள்ள வித்தியாசம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது difference between two flocks அந்த பெண் வந்து அவர்ட்ட கேக்குறார் the men's coming asking him என்னுடைய ஆத்துமநேசரே உம்முடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர் Oh lover of my soul where do you shepherd your flock அப்பொழுது அவளுக்கு பதில் சொல்லப்படுகிறது the answer is given to her நீ ஏன் தோளரின் மந்தையிலே அலைந்து கொண்டிருக்கிறாய் why are you there with the friends flock இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ சபைகள் இருக்கலாம் so many churches are there ஆனால் ஆத்துமநேசருடைய சபையா oh are you the இல்லாவிட்டால் தோளரின் மந்தையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் find out this the other flock யோவான் 10 அதிகாரத்திலே இயேசு பேசும் பொழுது John the gospel 10 Jesus said இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளை அல்லாமல் வேறே தொழுவத்திலும் ஆடுகள் இருக்கிறது there are many other sheep or other flock also belongs to this flock அவைகளும் இங்கே வந்து சேர வேண்டும் என்று சொன்னார் must come here அப்ப அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் what do we understand there இரண்டு விதமான தொழுவங்கள் இருக்கிறது there are two flocks are there இந்த தன்மையை நீங்கள் சரியான விதத்தில் சத்தியத்தை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் you must understand the truth in a proper way yes paul இந்த உலகத்தில் இருந்த பொழுது paul அவர் என்ன பண்ணாரு what he did அவர் இன்டிபெண்டன்ட்டா ஊழியம் செய்தார் independently was serving the இன்னும் சொல்ல போனால் to tell him more இயேசு இருக்கும் பொழுதே ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தது when jesus was there also ministries different ways யோவான் சாலனுக்குன்னு ஒரு சீடர்கள் இருந்தாங்க one group of people going after john the baptist avanga or type la uliye senjikitte irundanga they were doing one type of ministry oru naal yesu christu andha valiyaga pograr jesus passed by that way yesu cross panumbode when jesus crossed yohan sanan sonna idho ulagathin paavangalai sumandhirukkira devaattu kutti john the baptist behold the lamb of god taking the sins of the world adutha second andireya apdiye pinnaleye nadaga aarambichitan next minute andrews followed jesus ana but இப்ப உள்ள பாஸ்டர் மாதிரி யோவான் சானகன் போய் அவனை பிடிச்சி நீ அங்கே போனால் சபிக்கப்படுவாய் அப்படிலாம் ஒண்ணும் பேசல you know now as people say if you go there you'll be cursed as people speak today சமீபத்துல ஒரு சபையில இருந்து ஒரு 90% ஏண்ட வந்துட்டாங்க you know recently about 90% of one church came to our church அந்த சபை பாஸ்டரோட பையன் ரெண்டு வாரத்துக்கு முன்னால நம்ம சபைக்கு வந்த ஒரு விசுவாசியை போயிடு காலி பண்ணிடுவான் a father son of the pastor came and told him to a believer I'll finish you நேரடியா வீட்டுக்கு வந்து சொல்றான் நீ பெண்டிகாஸ்டுக்கு ஒரு குரூப்போட போய்ட்ட நான் நினைச்சேன் இன்னைக்கு உனைய காலி பண்ணிடுவேன் I told him with a group event pentecost if I think I'll finish it today காரணம் என்ன reason business ஆனதுனால தான் பிரச்சனை business இப்ப கெட்டு போயிடுச்சு அதான் problem வேற ஒண்ணு because the business is lost now that's all happened ஆனா இயேசு கிறிஸ்துவண்டே அந்த அந்திரேயா போன பொழுது யோவான் சொன்ன ஒண்ணுமே பேசல when andrews followed jesus john the baptist didn't speak anything ஒரே ஒரு night one night yesuoda avan thanginan he stayed with jesus kaalaiyil elumbi veettukku vandute morning he came and told annanagiya pedruva koopittu sonna he told brother peter naan vedathile sollapatta mesiyavai paarthu vittu I saw messiah spoken the scriptures ore iravile avanukku apostle upadesam therindhu poi vittar one night apostle ministry was revealed to him adanalada da onney nee enga ponaalum po anga pogada nu solradhu kaaranam enna na inga poittaanna mudinju ponudha avan ungeye settle aayidu that's what he said if you go anywhere don't get there if you go mean you're settled there charithra aasiriyan yesu பத்தி சொல்லுகிறான் கன்சர்னிங் ஹிஸ்டோரியன் ஜீசஸ் சேஸ் ஒரு ட்ரிப்
One trip. Ore oru trip. But just one trip. Ava aano penno kelavano kelaviyo valivano evana irundhal sari. Oru trip. Yesuva correct ah paathutana apdiye pinnala poite irpaan. May the man or woman, old person, young person, once he sees the face of Jesus, he will follow him. அதுக்கு அடையாளம் என்ன சொல்றான்? As a sign, அவர்கள் அவன் பின்னாக அவர் பின்னாகவே போய் அவர் அங்கே இருந்துட்டாங்க. சாப்பிடல, குளிக்கல, குடிக்கல, வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கல, மனைவி பிள்ளை பிசினஸ் எல்லாம் மறந்துட்டான். மூணு நாள் அப்படியே உட்காந்துருந்தான். மூணாவது நாள் இயேசு சொன்னாரு, இவனுங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விடுப்பா, சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அனுப்பு அப்படின்னாரு. ஏன் மூணு நாள் மெய் மறந்து போயிட்டான். ஒரு ட்ரிப் பார்த்தா போதும், ஒரு ட்ரிப் நீங்க வா, வாழ்நாளெல்லாம் நிற்பாய். Only once you come, you all the whole days of your life you'll be following Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அந்த ஒரே தரம், அந்த ஈர்ப்பு அவனை மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றி விட்டது. Then one attraction made him as a man to come out of men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அப்ப மத்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா? Are they not Christians? அவங்க எல்லாம் பரலோகம் போக மாட்டாங்களா? They not go to heaven? போவாங்க. They will go. அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். They not a Christian. அவர்களும் பரலோகம் போவார்கள். They go to heaven. ஆனா மேன்மையான இடத்துக்கு வர மாட்டாங்க. They cannot come to excellent place. ஆபிரகாமுக்கு இஸ்மவேலும் பையன்தான். Ishmael also son of Abraham. Isaacum payanda. Isaac also son. Keturalku or aaru pillainga irundichu aduvum Abraham udaiya pillainga da. Ketura had six sons, they are also sons of Abraham. Birth certificate la avanu Abraham dhan poduva. In the birth certificate even his name is there. Ishmael ketta avan dhan nana first child, first born abima. Ishmael say I am the first born for Abraham. Adutha Keturala ketta yen pillainga da ai Agarukku munnale Saralukku munnale irundhadu kuda or list solluva. Ketura will say I am more senior than Sarah. Ellaru Son of போடும்போது ஆபிரகாம் தான் வருவார். All will say son of Abraham will come as father. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? What the Bible says? ஆதியாகமம் 25:6 ல ஒரு டைம் வந்த பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஷேர் கொடுக்கறான். ஒருத்தனை நன்கொடை கொடுத்து அனுப்பி விடுறான். ஒருத்தனுக்கு இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறான். ஒரே ஒரு பையன் தான் சுதந்திரவாளியா நின்னான். Genesis 25:6 says to one person he gave good gifts, another person he gave some more gifts, another person gave inheritance. ஒரே ஒரு ஆள் தான் சுதந்திரவாளியாய் மாறினான். One person became heir. மத்த ஏழு பேருக்கு சுதந்திரவாளிங்கற அந்த பட்டம் கிடைக்கல. All the 7 did not become heirs. அந்த இடத்திலே இருக்க விடாம அவங்கள அனுப்பி விட்டான். He sent them from their place. அந்த குறிக்கப்பட்ட இடம் ஈசாக்குக்கு மட்டுமே. That place belongs only to Isaac. இஸ்மவேலுக்கு கிடையாது. Not Ishmael. அவன ஏற்கனவே முதல்ல பிறந்தேன் கதை விட்டுட்டு முதல் பிறப்பது முக்கியம் அல்ல. ஆயிரக்கணக்கான பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடம் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய வாழ்வு சீர்பட ஆரம்பிக்கும். அந்த எத்தியோப்பிய மந்திரியாக இருந்தான். This Ethiopian eunuch was a eunuch. அந்த சாலைக்கு அவன் முக்கியஸ்தனாக இருந்தான். He was the keeper of the queen's treasures. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. Difference in ministries. தேவன் ஒருவரே. God is one. DGS தினகரன்ட பாஸ்டர் எஸ்பி ஆனஸ்ட் பேசும் பொழுது, when to Dr. DGS தினகரன் was எஸ்பி ஆனஸ்ட் spoke, அவர் மறுமொழியாக சொன்னார். He told him, yes, எனக்கு கொடுக்கப்பட்டது சுவிசேஷம். He said my ministry is gospel. நான் அதுவரைக்கும் ஊழியம் செய்றேன். That which I can do. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உபதேசம். For you, doctor, நான் ஒருவனை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறேன். I'll bring a man to Christ. நீங்கள் அவனை கிறிஸ்துவாக மாற்றுங்கள். You'll make him Christ. அதுதான் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய டாப். That's excellency of apostolic ministry. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother sister, ஒருவனை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவது மாத்திரமல்ல, not to bring a person to Christ, அவனை கிறிஸ்துவாய் மாற்றுவதுதான் ஊழியம். Make a man as Christ, that's the ministry. இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகத்திலே பார்க்கலாம். In the book of Esther, பல கன்னிப்பெண்கள் அங்கே சேர்க்கப்பட்டார்கள். So many virgins were brought. அவர்கள் கொண்டு போய் அன்னகர்கள் கையிலே கொடுக்கப்பட்டார்கள். They were kept in the hand of eunuchs. அவர்கள் அவர்களை ராஜஸ்திரியாக மாற்றி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். Eunuchs made them as royal people and brought them into the king. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to holy name. இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் உன்னை சபையிலே இணைக்க விரும்புகிறார். In the last days God wants to join in the church. சரியான சபையில் நீ வர வேண்டும். You must come to the right church. சரியான கட்டடத்தில் நீ இணைய வேண்டும். Join the right building. அப்பொழுதுதான்
அந்த மாளிகை ஜீவனுள்ள மாளிகையாய் கட்டி எழுப்பப்படும். பரிசுத்த ஆலயமாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக, தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டி எழுப்பப்பட முடியும். அந்த சபையை தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. The church when the gates of hell cannot overcome it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. ஒருத்தர் சொன்னாரு, இந்த டிபிஎம் காரங்க பரலோகத்தையே அப்படியே கூறு போட்டுறானுங்கன்னு சொல்றார். One person told this TPM people try to divide heaven. பரலோக ராஜ்யங்கிறது ஒரே இடம் தான், காமன் பிளேஸ் தான். ஆனா இவங்க தான் அப்படியே பிரிச்சு is a common place. These people divide the heaven. அப்படிலாம் கிடையாது. It's not so. அப்படி கிடையாதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know it's not so. உலக தோற்ற முதல் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. It's a place before the foundation of the world. அது மத்தேயு 25 ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். You see Matthew 25. இயேசு யோவான் 14 ல சொல்றார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றார். John the Gospel 14 Jesus I go to prepare a place for you. அப்ப இடங்களில் வித்தியாசம் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். You know there's a difference in places. புதிய வானம் புதிய பூமிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். You heard about new heaven and new earth. வெளிப்படுத்தல் 21 22 ஆம் அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். Revelation 21 20 you can find this thing. ஆனா அதே நேரத்துல புதிய எருசலேம்ங்கற ஒரு இடத்தை மனவாட்டி அழகாக பேசுகிறார். You may speak about new Jerusalem the bride there. யோவான் பாஸ் வெளிப்படுத்தல் 14:1 சியோனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். Revelation 14:1 the Lord speaks about Zion. பலவிதமான இடங்கள் உண்டு என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். You know there are different explanations. பரலோகத்தின் எலிவேஷன் தான் சியோன். Elevation of heaven is Zion. அந்த பெரிய அந்த அழகான மாளிகை தான் புதிய எருசலேம். That beautiful tabernacle, the habitation is New Jerusalem. இதெல்லாம் மனவாட்டிக்கு உள்ள இடம். It's a place for the bride. இத இன்னும் ஒரு செகண்ட்ல நான் விளக்கி சொல்றேன். I'll tell one more second. உன்னத பாட்டு 6 அதிகாரம் 8:7-9 வசனங்களை பார்க்கும் பொழுது Song of Solomon chapter 6 verse 7 அங்கே ஒரு கூட்டத்தை சொல்லி இருக்கிறார். A group of people are mentioned. ராஜஸ்திரிகள், மறுமனையாட்டிகள், கன்னியர்கள், queens, concubines. என் புறாவோ உத்தமியோ ஒருத்தி. My dove undefiled is one. இங்க நான்கு குரூப் சொல்லப்பட்டிருக்கிறார். You see four groups are there. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தன்மை உள்ளவர்கள். They got different characters. நான் ஆதியாகம 25:6 சொன்னேன், மறுமனையாட்டிகளுக்கு எந்த இடம் கிடைச்சது, அவங்க பிள்ளைகளுக்கு என்ன நன்கொடை கிடைத்தது நான் சொன்னேன். Genesis 25 heard the sons of the concubines what blessing you give gifts. அந்த புறாவோ உத்தமியோ ஒருத்தி அவள் தன் தாய்க்கு ஒரே பேரான பெண். My dove magnifies me one. She is the only one of her mother. அவ மட்டும் தான் மனவாட்டி ஸ்தானத்துக்கு போய் நிக்கிறாள். She goes the bride's place. இந்த ராஜஸ்திரீனா என்ன அர்த்தம்? What does it mean your queens? அபிஷேகம் உண்டு, ஆனா அப்போஸ்தலனோட ஐக்கியம் கிடையாது. They have anointing but they don't join the apostles. அபிஷேகம் பெற்று நீங்க எங்க இருக்கலாம்? You be anointed be found somewhere. நீ சொல்லுவ நான் ராஜஸ்திரி எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்குன்னு. You must say I'm a queen I've got anointing. ஆனால் இந்த ஐக்கியத்துல இல்லனா நீ ராஜஸ்திரியா இருக்கலாம், மனவாட்டியா மாற முடியாது. If you don't join the fellowship you be a queen you cannot become bride. அத நீங்க சத்தியத்தை நீங்க புரிந்துகொள்ள வேண்டும். Understand the truth. அடுத்து மறுமனையாட்டிகள். Then concubines. இவங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். All these are old testament saints. அடுத்து கன்னியருக்கு தொகையே இல்ல. Oh virgins without number. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்களுக்கு தொகையே கிடையாது. Say people dying is not as no number. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. My dove magnified is one. அவள் தான் சபையை கட்டும்படியான கல். She is a stone to build the church. அவள் தான் தன் தாய்க்கு அருமையானவள். She is beloved of her mother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the name of the Lord. இந்த மூலைக்கல்லுன்னு சொன்னேனே, cornerstone. இந்த அஸ்திபார கல்லுன்னு சொன்னேனே, foundation stone. இதுக்கு மேல ஜீவனுள்ள கல்லா கட்டறேன்னு சொன்னேனே, building is lively stone. இது எப்படி கட்டுகிறார்? How he is building it. இது இசைவனை பாய் கட்டுகிறாரே, எப்படி கட்ட முடியும்? How we can build fitly frame together. கிறிஸ்தவம் ஒரு மனிதனை எப்படி உருவாக்குகிறது? How does Christian life build up a man? கிறிஸ்தவம் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது? How does Christian life change a man? அதை தான் நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand very properly. கிறிஸ்தவத்தின் துவக்கம் சுவிசேஷம். The building of Christian is gospel. கிறிஸ்தவத்தின் பூரணம் உபதேசம். Perfection is the church's the Christian's the doctrine. சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. Gospel is different, doctrine is different. சுவிசேஷம் துவக்கமானால் உபதேசம் முடிவு. Beginning is the gospel, end is the doctrine. சுவிசேஷம் ரட்சிப்பானால் மனம் திரும்புதலானால் உபதேசம் பூரணம். காஸ்பல் இஸ் தி சல்வேஷன் மீன்ஸ் தி பெர்ஃபெக்ஷன் டாக்ட்ரின். சுவிசேஷம் பிசாசை துரத்தும், உபதேசம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். காஸ்பல் will cast out demons and the doctrine will destroy the powers of the demons. சுவிசேஷம் பாவத்தை உணர்த்தும், உபதேசம் பாவம் இல்லாமல் ஒருவனை மாற்றும். காஸ்பல் will give conviction of sin but doctrine will make a man without sin. சுவிசேஷம் ஒருவனை அளவைக்கும், உபதேசம் ஒருத்தனை கம்பீரிக்க வைக்கும். காஸ்பல் மேக் எ மேன் டு கிரை, டாக்டர் மேக் தி மேன் டு ட்ரையம்ப். இந்த உபதேசத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் அதுதான். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்டர்ஸ். மற்ற சபைகளுக்கு நமக்குள்ள வித்தியாசமே உபதேசம்தான். தி டாக்டர் அது சர்ச் அது சர்ச் இஸ் தி டாக்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name. உபதேசத்துக்கு ஒரு சக்தி உண்டு. தேர்ஸ் எ
power for the doctor. Na ipo prasangam pandra nee kettittu irukumbodhe unnai clear pannikitte varum. I am as I'm talking as you'll be changing your life. Yohan 15:3 la appadi sollapattirukkar. John the gospel 15:3. Neengal ippozhudhu ketta upadesathinaale ippozhudhe suthamagireergal. By the words what you now you made clean. 1 Corinthians 1:15 First Corinthians 1:5 when you read. Ange ella upadesam endra oru vaarthaiye Paul use pandrar. Paul used about all other doctrines. Adhu enna ella upadesam? What about all doctrines? Oru devundeya pillai ella upadesathilum valara vendum. For child of God is going all doctrines. அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல் அப்போஸ்தல உபதேசம். We find in the days of apostles, people steadfastly abide apostolic doctrine, breaking of bread, fellowship and prayers. First is apostolic doctrine. இன்றைக்கு கர்த்தர் உன்னை சபையாய் கட்ட விரும்புகிறார். Today the Lord wants to build you as a church. இந்த சபையிலே கர்த்தர் உன்னை ஒரு கல்லாக வைத்திருக்கிறார். God has given you as a stone in the church. இந்த கல் தேவனுடைய கையில வரும்பொழுது உன்னை அவர் அழகாக கட்டி எழுப்புவார். When the stone comes in the hand of the Lord, it builds it beautifully. நான் ஒரு கல்லாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you say one son is a stone God's presence? இந்த கல்லுக்கு எந்த பலவீனம் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற போகிறார். This stone may have any weakness, God will change it. எல்லாரும் கல்லாய் மாறி தேவனுடைய சபையாய் கட்டி எழுப்பி மகிமையிலே நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who want to say, I want to become a stone, become the building, I want to be called when Jesus comes, you close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்கள். All close your eyes. ஆண்டவரே என்னை ஒரு கல்லாய் மாற்றும். Lord, make me as a stone. ஜீவனுள்ள கல்லாய் மாற்றும். Make me a lively stone. ஒரு கூலாங்கல்லாய் மாற்றும். Make me a smooth stone. சத்துருவின் வல்லமையை வீழ்த்தக்கூடிய அபிஷேகம் பெற்ற கல்லாய் மாற்றும். Make me anointed to bring down the enemies down. இந்த உபதேசத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கல்லாய் மாற்றும். Make me a stone formed by the doctrine. அப்படி விரும்புறவங்க கண்களை மூடி நெடுமணங்கள் போடுங்க பார்க்கலாம். Such people close your me on your knees. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஒரு கல்லாய் மாத்தி தான் வெளிய அனுப்ப போறார். Today the Lord will make you stone to send you out. இனிமேல் கர்த்தர் உன்னை கட்டுவார். The Lord will build you here afterwards. சபையாய் கட்டுவார். He will build you as a church. உன்னை எந்த வல்லமையும் தொட முடியாது. No enemy can touch you. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. He is welcome you to come you. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். He that touches the apple of my eye. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். 5 minutes shall you all close your eyes be on your knees. கர்த்தர் சபையாய் மாறக்கூடிய கல்லுகளை அந்த நபர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். Those stones who want to become the church, God wants to anoint them. அவசியம் இல்லாம யாரும் எழும்ப வேண்டாம். Without need, don't go get up. கர்த்தர் உன்னை ஒரு அபிஷேகம் பண்ணி ஜீவனுள்ள கல்லாய் உன்னை அனுப்பட்டும். God must anoint you, send you as a lively stone. என்னை ஒரு கல்லாக மாற்றி இந்த சபையிலே என்னை ஒரு கல்லாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those say, Lord, I must become a stone, build us a church, building in the church, lift up your hands. உண்மையாவே தெரியுங்களா? Are you faithfully telling? அப்படியானால் இன்றையிலிருந்து கர்த்தர் உனக்குள்ளே பணிதி இருக்கிற வேலையை செய்வார். If that be so, God will do a furnishing work.
உன்னை உருவாக்க ஆரம்பிப்பார். He will start molding you. உன்னை தனக்கு ஏற்றவனாய் மாற்ற விரும்புவார். He will make upon his mind. உண்மையாக உயர்த்தறவங்க உங்களுடைய வலது கரத்தை மட்டும் உயர்த்துங்க. Faithfully those who can lift up your hands. நீ ஜீவனுள்ள கல்லாய் மாற வேண்டும் என்று நீ அர்ப்பணித்தால். If you surrender to become a stone. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? Lift up your hands. Hallelujah. Hallelujah. நீ ஜீவனுள்ள கல்லாய் மாற உன்னை ஒப்பு கொடுத்தால். If you surrender to become a lively stone. சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய கல்லாய் உன்னை ஒப்பு கொடுத்தால். Make your stand to overcome the power of the enemy. ஒரு அஸ்திபாரமாய் உன்னை ஒப்பு கொடுத்தால். Stand as a foundation. கர்த்தர் இன்னிலிருந்து உனக்குள்ள வேலையை ஆரம்பிக்க போகிறார். From today the Lord going to start the work. கன்வென்ஷன் முடிய போகுது. Convention going to be over. கர்த்தருடைய வேலை உனக்குள் தொடங்க போகிறது. God going to start the work in you. அதற்கு அடையாளமாக as a sign. இன்றிலிருந்து கர்த்தர் உன்னோடு பேசுவார். From today the Lord will speak to you. அதற்கு அடையாளமாக as a sign. இன்றிலிருந்து நீ தேவ சத்தத்தை கேட்பாய். You will hear the voice of God. அதற்கு அடையாளமாக as a sign. இன்றிலிருந்து தேவ தரிசனங்களை காண்பாய். You will see the visions of God. இன்றிலிருந்து உனக்கு வாக்கு தத்தங்கள் தருவார். இன்றையிலிருந்து நீ பொருத்தனை பண்ணுவாய். Today you'll be making vows.